ஆக்சுவலாக கேள்வி எல்லாமே 90% அமானுஷியத்தை பற்றி நமக்கு கேள்வியெலாம் வந்துருந்தது. எல்லாத்துக்குமே அதில் ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. நிறைய அமானுஷ்யம் பிரச்சனை நானும் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த அமானுஷ்யமும் எனக்கு ஏற்படலை. ஐயாவோட பழக்கமானவங்க, ஐயா புரிதலால் பயனடைஞ்சவங்களுக்கு கூட அமானுஷ்யம் நிறையா வந்திருக்கு. பல விஷயங்கள் வந்து எங்களுக்கு சில அனுபவங்கள் ஆனால் ஆயிருக்கு. அனுபவங்கள்லாம் எங்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது, ஆனால் வந்து ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள் சால்வ் சொல்கிற மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் ஆயிருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆனப்போ சில அனுபவங்கள்லாம் ஆயிருக்கு. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்ச உடனே நமக்கு ஒரு சில காட்சிகள், சில அனுபவங்கள்லாம் ஆயிருக்கு. இதெல்லாம் ஐயாட்ட சொல்லும்போது ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியா சரி, அதுக்கு அதிக முக்கியத்துவம் வேணாம், இருக்கட்டும், நீங்கள் அதை உயர்வுன்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறார். நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒருத்தர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு என் உள்ளுணர்வு சொல்கிறத நான் கேட்கலாமா, என் சில உள்ளுணர்வுகள் வருது, அது சக்ஸஸ் ஆகுது, அதில் வந்து ஒரு 50% சக்ஸஸ் ஆகுது, நான் உள்ளுணர்வு சொல்கிறத கேட்கலாமா சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஐயா சொன்ன பதில் வந்து, அந்த உள்ளுணர்வு சொல்கிற விஷயம் உங்கள் அறிவுக்கு ஒத்து போகுதான்னு பாருங்கள், ஒத்து போனால் அதை செய்யுங்க. 100% உள்ளுணர்வையே நம்பி செய்ய வேணாம். அவர் எதுக்காக கேட்டார்னா, புதுசாக ஒரு தொழில் செய்ய போகிறேன், அந்த தொழிலில் செஞ்சால் லாபம் வரும்னு என் உள்ளுணர்வு சொல்லுது, நான் இறங்கலாமா அப்படிங்கிறதுக்காக கேட்டார். உங்கள் உள்ளுணர்வு சொன்னாலும் பரவாயில்ல, அதனுடைய சாதகங்கள் பாதகங்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அது இறங்குங்க, அப்படி இறங்குறது தான் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நீங்கள் கேட்டிங்களே நெகட்டிவ் தாட் பாசிட்டிவ் தாட்ங்கிறது, நெகட்டிவ் தாட்டு தான் சில நேரத்தில் உதவியே பண்ணும். ஒரு புதுசாக ஒரு நண்பர் வந்து, அப்போ தான் நண்பராக இருக்கார், நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராக சேர்ந்து தொழில் செய்யலாமான்னு உங்களை கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறார், இதில் ஏகப்பட்ட லாபம் இருக்குங்கிறாரு பார்க்குறீங்க. அப்போ ஒரு பாசிட்டிவ் தாட் வருது, இதில் நம்ம சேர்ந்து நிறையா சம்பாரித்தோம்னா பெரிய பணக்காரலாம், ஏன்னா ஒரு பாசிட்டிவ் தாட் வருது. கூடவே வந்து இந்த ஆள் சரியாக நல்லா இருப்பாரா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட்டும் வருதுன்னு வச்சுங்க. நம்ம ரெண்டையுமே ஆய்வுக்கு எடுத்துகிட்டு தான் ஒரு விஷயத்தை இறங்கணும். நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏமாற்றப்படுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்கு. ஒரு அதுக்கு ஒரு ஜென்கதை நம்ம ஒன்று இதில் போட்டிருந்தோம். ஒருத்த வந்து, எனக்கு நெகட்டிவ் தாட்டு தான் பிரச்சனையே, நெகட்டிவ் தாட்லேருந்து விடுபடணும், என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு ஜென்குரு போய் மீட் பண்ணுறான். அவர் ஜென்குரு வந்து ஒரு ரொம்ப தூரத்தில் இருக்கார், அவன் பெரிய ஒரு புல்லட் வண்டியில் வந்து மீட் பண்ணியானும் ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குறான். அவர்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாது, ஒன்லி பாசிட்டிவ் தாட் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். அவர் வர்றார், அப்படியா எப்படிப்பா வந்த அப்படிங்கிறார். பைக்கில் தான் வந்தேன் சொல்லி சொல்கிறான். வந்து பார்த்துட்டு பைக்கில் இருக்கக்கூடிய பிரேக்கை மட்டும் கழட்டிடுறார். கழட்டிட்டு நீ வந்து ஒரு இப்போ அந்த கிரவுண்டில் சுற்றிட்டு அந்த ஊரை சுற்றிட்டு அந்த மாதிரி வந்து சேருங்க அப்படிங்கிறார். இது வெறும் 3 கிலோமீட்டர் தான், எவ்வளோ நேரம் ஆகுங்கிறார். ஒரு 2 நிமிஷத்தில் போய்ட்டு வந்துடலாம், 2 நிமிஷத்தில் வந்துடுன்னு சொல்கிறார். அவன் வந்து வண்டி ஓட்டும் போது தான் தெரியுது பிரேக்கினுடைய முக்கியத்துவமே. பிரேக் இல்லை என்ன ஆகும், ஒரு குழி இருந்தால் நிறுத்த முடியாது. ரொம்ப மெதுவாக வந்து 2 தடவை உளுந்து எந்திரிச்சு 2-3 நேரம் கழித்து வரான். அடுத்து பிரேக் வச்சு தர்றாரு, நீ இப்போ போயிட்டு வாங்குறாரு. ஒரு 2 நிமிஷத்தில் போயிட்டு வாங்க, எங்கே பிரேக் போடணுமோ அங்கே பிரேக் போட்டு தான் ஆகணும். இந்த வாழ்க்கைங்கிற பயணத்தில் நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்டு தான் பல நேரத்தில் நம்மளை காப்பாற்றும். நெகட்டிவ் தாட்டே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் சிக்கல் தான், ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருந்தாலும் சிக்கல் தான். ரெண்டுமே நம்ம உதவி செய்ய தான் வருது. ரெண்டையுமே பயன்படுத்தி எங்கே பிரேக் போடணும், எங்கே ஆக்சிலேட் எடுத்துன்னு தெரிஞ்சிட்டோம்னா போதும். லைஃப்பில் வந்து எப்போ நம்ம சேஃபாக இருக்கணுமோ சேஃபாக இருந்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரு தாட் வருது, நம்ம வந்து இங்கே ஊருக்கு, நீங்கள் வந்து இங்கே சென்னையிலேருந்து நீங்கள் வந்து சிங்கப்பூர் போக வேண்டிய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு தாட் வருது, எப்படி போகலான்னு யோசிக்கிறீங்க, எந்த ஃப்ளைட்டில் போகலாம், எந்த ஃபேர் கம்மியாக இருக்குதுன்னு தாட் வருது. அந்த தாட்டை நீங்கள் திங்கிங்காக மாற்றி
நீங்கள் அது பிளான் பண்ணால் தான் பண்ண முடியும். புறத்துக்காக நீங்கள் திங்கிங் பண்ணலாம், அகத்துக்காக எந்த திங்கிங்கும் பண்ண வேணாம். அகத்தில் வரக்கூடிய இதை வந்து தேவை, ஒருத்தர் உங்கள் நண்பரை பார்க்குறீங்க உங்களுக்கு மகிழ்ச்சி வருது, உங்களுக்கு ஒருத்தரால் கெடுதல் பண்ணால் ஒரு ஆளை பார்க்குறீங்க, அதனால் பார்த்தோன்னே ஒரு கோபமோ ஒரு எமோஷனும் வருது, ஆனால் அந்த இடத்துல காட்ட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த தாட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண தேவையில்ல, அதில் சவாரி பண்ண தேவையில்ல, அதை விட்டுறலாம். தேவையான தாட்டாக இருந்தால் நீங்கள் திங்கிங்காக மாற்றுங்க, ஆ தேவையில்லாத தாட்டை விட்டுறலாம். தேவையான தாட்டை நீங்கள் திங்கிங்காக மாற்ற தான் செயல்படவே முடியும், அது தேவையான ஒன்று தான். சக்கரம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர், வண்டி வேகமாக போனால் ஸ்பீடாக காட்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பீடோமீட்டர் நவுத்துங்க வண்டி வேகமாக போகுங்கிறாங்க, அதுதான் பிரச்சனை. சக்கரா இதெல்லாம் வந்து வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டருங்க, நீங்கள் வண்டியை எப்படி ஓட்டுறீங்களோ அதுக்கு மாதிரி ஸ்பீடோமீட்டர் அதுவாக மாறிக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்பீடோமீட்டரை நவுத்தி வைங்க வண்டி வேகமாக போகுதான்னு பார்க்கலாங்கிறாங்க. செயல் மூலமாக நமக்கு தேவையான சக்கரம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க ஒரு காரியம் செய்யணும்னு, அதில் ஒன்றி வேலை செஞ்சீங்கன்னா அந்த செயல் செய்கிறதுக்கு எந்த சக்கரம் வேலை செஞ்சால் உங்களால் செய்ய முடியுமோ அது நேச்சுரலாகவே தூண்டுதல் ஏற்பட்டு செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணவே தேவையில்ல. டோட்டலாக வந்து ஞான தெளிவு தான் இது, நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெளிவு தான். இந்த தெளிவு, இந்த தெளிவுங்கிறதும் சரணாகதிங்கிறது ஒன்று தான். பக்தியின் வழியில் வரக்கூடியது சரணாகதி, அந்த சரணாகதி தான் விடுதலையை கொடுக்கும். விடுதலைங்கிறதும் முக்திங்கிறது ஒன்று தான். நீ நம்ம பக்தி இந்த காலத்தில் சூட்டபிள் இல்லாதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக நம்ம அக சரணாகதி ஆகிறோம். நீங்கள் பக்தியில் இப்போ பக்தி எப்படி இருக்குன்னா ஒரு டீலாக இருக்குது. இப்போ நீங்கள் இதை கொடுங்க அதை கொடுக்குறங்கிற மாதிரி பக்தி, அது உண்மையான பக்தியே கிடையாது. பக்தியினுடைய முழுமையே பார்த்திங்கன்னா சரணாகதி தான் அது. அந்த சரணாகதி ஆனாலும் அவங்க விடுதலை அடைவாங்க. ஆமாம், இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா அகத்தினுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே சரணாகதி ஆகிறோம். அதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உதவி பண்ணுது. இது வந்து ஒரு லிபரேஷனை கொடுக்குது நமக்கு. இந்த எது நமக்கு பிரச்சனையை கொடுக்குதோ அதுலேருந்து லிபரேஷன் ஆகும்போது என்ன ஆகும், டோட்டலாக நமக்கு இதனுடைய பெனிஃபிட் மட்டும் தான் கிடைக்கும். தான் இதனுடைய பிரச்சனை வெளியே வந்துடும். நம்ம நம்மளால் விடுதலையோடு ஒரு செயலை செய்ய முடியும். இப்போ வந்து கர்மாவை பற்றி ஐயா சொல்லியிருப்பாங்க, கர்மாங்கிறது நம்முடைய ஆகாமிய கர்மாங்கிறது நம்முடைய விருப்பத்தின் பேரில் செய்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தவிட்டி நாம் வந்து ஒரு பொது நன்மைக்காக ஒரு காரியம் செய்கிறேன்னு வச்சிங்க, அதுதான் நிஷ்காமிய கர்மான்னு சொல்கிறாங்க. நிஷ்காமிய கர்மாங்கிறது நிஷ்காமிய கர்மாங்கிறது தெய்வத்துக்கு ஒப்பான ஒரு செயல் அது. இப்போ நீங்கள் யார் ஒருத்தங்க நிஷ்காமிய கர்மா செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தெய்வங்கள் வந்து தன்னுடைய கச்சையை இறுக்கிக்கிட்டு வந்து உதவி கூறுமா. நம்ம ஒரு நல்ல காரியத்தை நிஷ்காமிய கர்மாவாக செஞ்சோம்னா அதுக்கு ஈடுனே வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நிர்பந்தத்தின் பேர் செய்கிறது வந்து கர்மாவே கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஆகாமியத்துக்கு விட உயர்ந்தது நிஷ்காமியம். அது இந்த புரிதல் வந்தவங்க தான் செய்ய முடியும். புரிதல் ஒன்றே போதும், நமக்கு டோட்டலாக நமக்கு லிபரேஷனையும் கொடுத்துரும், ஒரு நிஷ்காமியமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு துணையாகவும் இருக்கும். நைட்டு பேசுகிறத நீ இப்பயே ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டோம்னா, நம்ம இப்போ நேற்று சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்னால புறத்தை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறதுக்கு இப்படி சொந்த அனுபவத்தையே அவர் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறாரு. ஓகே ரைட்டு, சரி. நாம் வந்து நேற்று ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, எதையாவது ஒன்றை செய்து பெறுவதுங்கிறது செயலுக்கு கரெக்ட், ஞானம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் இன்னைக்கு காத்தால நேற்று இருந்து கிளாஸில் தெரிஞ்சிருப்பீங்க. ஞானம் அடைவதற்கு நாம் எதாவது செய்யணுமா? எதுவுமே செய்ய தேவையில்லைங்கிற கண்டுபிடிப்பை தான் இப்போ ரெண்டு நாளாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருந்தால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் சும்மா இருத்தல். ஓகே, தாட்டுன்னா என்ன,
திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. எங்கே உடல் ரெண்டு வகையில் செயல்படுதுன்னு சொன்னேன். ஒரு இயக்கம் தன்னிச்சையாக செயல்படுது, ஒன்று நாமளாக செயல்படுத்துகிறோம். உடலுடைய அக உறுப்புகள் நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது. வெளி இயக்கம் நாம்ளாக அறிவை பயன்படுத்தி செய்கிறது. ஒன்று நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, ஒன்று நம்ம அறிவை பயன்படுத்தி இயக்கிக்கிறோம். இதே மாதிரி தான் மனசுன்னு சொல்கிறோம். மனசில் தாட்டோட நிலையில் நமக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ அது திங்கிங்காக வந்த பிறகு வெளிக்காரியங்களுக்கு எப்படி உடலை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி மனசை நமக்கு தேவையானதை பெறுது இருக்கும். சமுதாயத்தில் நம்ம மற்றவங்களோட தொடர்பு கொள்றதுக்கும் அறிவை பயன்படுத்திக்கிறது தான் புறம்னு நம்ம சொல்கிறோம். சரி தானே, இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ வந்து உடலும் மனசும் ஒன்று தான்னு சொன்னோம். அது உங்களால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதில்லை. அதாவது வெளியில் சூக்குமமாக ஸ்தூலமாக தெரிகிறது உடல், சூக்குமமாக இருக்கிறது வந்து மனசு. உடலுடைய சூக்கும வடிவம் தான் மனம், மனதின் ஸ்தூல வடிவம் தான் உடல். இப்படி பார்த்துட்டிங்கன்னா மேட்ரு முடிஞ்சு, ரெண்டுமே ஒன்று தான். மனசில் ஃபீல் பண்ணுறத உடலில் தான் உணர முடியும். மனசில் வந்து உணர்வாக உணர்றத ஃபிசிக்கலில் பெயின் வலி வேதனையாக தான் நம்ம உணர்வோம். அப்போ அடுத்தது வலிச்சதுன்னா எப்படி பார்க்கணும்? இப்போ மனசில் ஒரு எண்ணம் வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க? சவுண்ட் கம்மி பண்ண ஏக்கோருது, எதுவும் செய்ய முடியாது. அது போக்கில் அது நடக்குது, நமக்கு அங்கே ஒன்றும் வேலை இல்லைன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். சரிதானா? இப்போது இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எங்கே வெளிப்படும்? ஃபிசிக்கலில் இல்லை இல்லை இல்லை, மனம் உடல்னு சொன்ன மில்றீங்களா? மனசில் இருக்கிற உணர்வு எங்கே வெளிப்படும்? மனசுக்கு தான் வடிவம் கிடையாது இல்லை, அது எங்கே வெளிப்பட முடியும்? உடலில் மட்டும்தான் வெளிப்பட முடியும். உடலில் வந்து உணர்வாக வெளிப்படுமா இல்லை எப்படி வெளிப்படும்னா, உடல் வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கல் இல்லையா, அதனால் வந்து ஒரு வலி வேதனை உணர்வாக தான் நம்ம ஒரு விஷயத்தை உணர முடியும். அப்போ வலி வேதனைக்கு என்ன பண்ணணும்? அதுக்கும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை தான் வந்து அக்கு ப்ரெஷர், அக்கு டச் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, நேச்சுரோபதி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மனமும் நமக்கு தேவையில்லாததை உள்ளே இருக்கிற அதிகப்படியான விஷயங்களை வெளியே எண்ணமாக வெளியே தள்ளி சமநிலை, மனச்சமநிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. யூக்ளிப்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இயற்கையின் இயக்கம். இப்போ மேட்டில் தண்ணி ஊற்றினா பள்ளத்தை நோக்கி போகுது, எப்பயும் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு டெம்பரேச்சர் இருந்துக்கிட்டே இருக்குது, இதெல்லாம் ஒரு இயற்கையின் இயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மனதின் இயற்கையான இயக்கம் மனச்சமநிலை. உடலின் இயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தேவையில்லாத உடம்புல இருக்க கழிவுகளெல்லாம் வெளியேற்றம் பண்ணி உடலையும் சமநிலையாக வச்சுக்கிறது தான் உடல் சமநிலை. புரியுது இல்லைங்களா? அதனால் வலி வேதனையெல்லாம் நமக்கு நல்லனா கெடுதலா, காய்ச்சல் வந்தால் நல்லதாக கெடுதலா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். எல்லாமே ஒரு பெயின் வந்தாலும் நல்லது தான், ஃபீவர் வந்தாலும் நல்லது தான். அதை நீங்கள் புரிஞ்சு, அதாவது நீங்கள் வந்து பாதிப்பு வரல, உள்ளே இருக்கிற கழிவின் தேக்கத்தை வெளியே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வராது. என்னமோ எனக்கு ஆயிடுச்சுன்னு நினச்சி மைண்டில் போட்டிங்கன்னா கடை கடை நான் இழுத்து போற்றி படுத்துக்க வேண்டியது தான், இதுதான் நடக்கும். சரிதானா? இதெல்லாம் சும்மா ஒரு ஐடியாவுக்கு ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறோம். இப்போ வந்து நமக்கு வந்து ஐந்து சென்ஸ், கண்ணு காது மூக்கு இதெல்லாம் ஐந்து புலன்களை நம்ம பார்க்குறோம். ஏங்க, ஐந்து புலனில் நம்ம கண்ணில் பார்க்குறோம், காதில் கேட்குறோம், மூக்கில் சுவாசிக்கிறோம், வாயில் டேஸ்ட் பண்ணுறோம், உடல் உணர்வாக கையில் ஃபீல் பண்ணுறோம். இதெல்லாம் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நம்ம புலன் பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து இப்போ இங்கே எட்டாம் நம்பர் பார்க்குறேன், அடுத்தது இந்த லைட்டை பார்க்குறேன், அடுத்து இந்த சார்ஜரை பார்க்குறேன்னு வச்சுக்கிங்க. அப்போ என்ன ஆச்சு? இப்போ என்ன இங்கே நடக்குது? ஃபஸ்ட்டு லைட்டு, லைட்டிலேருந்து இங்கே இந்த ஃபேனுக்கு வந்தோடனே லைட்டு மறைஞ்சிருச்சு, ஃபேன் வந்துடுச்சு. ஃபேன்லேருந்து இந்த சார்ஜருக்கு வந்தோடனே ஃபேன் கட் ஆகி சார்ஜர் வந்தாச்சு. இப்போ முதல் ரெண்டு என்னாச்சு? புரியுது இல்லையா? அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமா மறையிறதுக்கு? சரி, இப்போ அதேமாரி சவுண்டு கேட்குது, வெறிய ஒரு பறவை சத்தம் கேட்குது, அடுத்து ஒரு இன்னொரு சத்தம் கேட்குது. இந்த சத்தம் விட்டு அடுத்த சத்தம் வரும்போது இந்த சட்டம் என்ன ஆகிடுச்சின்னு அர்த்தம், போயிடுச்சுன்னு அர்த்தம்.
இது மாதிரி தான். நீங்கள் நாக்கில் ஒரு டேஸ்ட்டு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் நேரத்தில் அந்த டேஸ்ட்டு போயிட்டு நாக்கு வந்து சுவையற்ற தன்மைக்கு போகுதுன்னா தான் அது என்ன இருக்குதுன்னு அர்த்தம், அதோடய இயல்பு தன்மைக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். இது மாதிரி தான் நம்ம இருக்கிற சென்ஸில் உணர்கிற அத்தனை விஷயங்களும் இப்படி தான். இதே மாதிரி தாங்க மனசு இருக்குது, மனசு இதே டைப்பில் தான் இருக்குது. இந்த ஆறாவது புலன்னு அதை சொல்லலாம். இந்த மனசுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் ரெக்கார்டை வந்து மெமரிங்கிறதுல சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஆறாவது புலன்னா ஒரு சிறப்பு இருக்கணும்ல. ஐந்து புலன் ஒன்றுனா ஆறாவது புலன் நம்ம மனுஷனுக்கு இருக்குது, அவன் தான் ஆறாவது அறிவு பெற்றவன் இப்படிலாம் சொல்கிறோம்ல. அது என்னென்னா அவருடைய சிறப்பு அம்சம் என்னென்னா, மெமரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு அமைப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்கு. அந்த மெமரி வந்து எதுக்கு அப்படின்னா, எதுக்காக மெமரி, ஒவ்வொரு விஷயமும் வந்து பதியுது நம்ம பிரெயினில் பதியுது, பதியணும்ல எதுக்காக அப்படின்னா, நம்ம உள்ளே இருக்கிற மனசை சரி பண்ணுறதுக்கு பொருட்டு இந்த மெமரியை பயன்படுத்தணுமா, வெளியில் புற வாழ்க்கையில் நான் வாழ்கிறதுக்கு இந்த மெமரியை பயன்படுத்தி செயல் சரியாக செய்கிறதுக்கு மெமரியை பயன்படுத்தணுமா. ஆனால் என்ன சொல்கிறோம், மனசில் எனக்கு இந்த மெமரி பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுங்கன்னு சொல்கிறோம், சொல்கிறோமா? அப்போ மெமரி நல்லதா கெட்டதா? மெமரி என்னங்க? எஸ், மெமரி வந்து அது இருக்குது இருக்குது, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? எல்லா எதுவுமே கெடுதல் கிடையாது, எல்லாமே நல்லது தான். ஆ, அவ்வளோதான். அது உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் சமாச்சம். ஆமாம், ஆ அதுதான். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது, ஓகேங்களா? சரிங்க, சரி. இப்போ வந்து எங்கள் ரிலேஷனில் ஒரு பையன் வந்து என்னுடைய சகல பையன், ஒரு ஆற்றுல குளிக்கும்போது தவறுதல முழுகி இதாயிட்டான், இறந்துட்டான். அப்படி தண்ணி உள்ள முக்கி வச்சிருக்கிறாங்க அங்கே இருக்கிற உகணக்கல்ல. நீங்கள் ஒரு சம்பவங்கிறதுனால அதை எப்படி பார்க்குறதுங்கிறதுக்கு, இதுக்கு மேலே ரியாலிட்டிக்காக பார்க்குறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அதையும் சொல்லிடுறேங்கிறது சொல்ல வர. இப்போ உள்ளே வந்து முக்கி வச்சுருக்குறாங்க, அவனுங்க காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சும்மா டிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பாடியை கொடுக்கறதுக்கு டிமாண்ட் பண்ணுறானுங்க. அடுத்த நாள் இதுதான் மேட்ருன்னு தெரிஞ்சு போச்சு. நேராக போய் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட என்ன சொல்கிறோம், எப்போ இன்னொரு 1000-2000 சேர்த்து வாங்கிக்க என்ன சொன்னோன்னே, அப்போ தான் கண்டுபிடிக்கிற மாதிரி உள்ளே இறங்கி அடுத்த 5 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டான். ஓகே, இப்போ கொண்டு வந்தோடனே இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பழைய மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தோம்னா அந்த விஷயத்தை வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. சின்ன வயசு, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற பையன், நம்ம பார்த்து வளர்ந்த பையனை எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். அவ்வளோ அது உண்மையில் அவ்வளோ சிரமம் தான். இப்போ நாம் என்னென்னா அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நாம் இதை பார்க்குறோம், பார்த்துட்டு முடிஞ்சது எப்படியா இருந்தாலும் அது இனிமேல் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது அறிவுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சு. இருந்தாலும் கண்ணில் பார்க்கும்போது வருத்த உணர்வு, வேதனை உணர்வுலாம் மறையலை. அதுக்காக சில நேரம் வருத்தப்படும் போது அலுவலச்சு வந்தாலும் அதை நம்ம வந்து அது வந்து நேச்சுரல், அந்த சூழ்நிலை சந்திக்கும் போது வர்றது இயற்கையான ஒரு நிகழ்வு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, மீதியாலால் அந்த விஷயத்தை வந்து அங்கே ஹேண்டில் பண்ணவே முடியல. நாம் என்ன பண்ணுறோம், போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம், இங்கே எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் என்னால் தன்னிச்சையாக இருந்து அந்த ஒர்க்கெல்லாம் பக்காவாக டீல் பண்ணி அன்றைக்கி ஈவினிங் வந்து அதுக்கான ஃபயரிங் பாயிண்ட்டுக்கு செய்கிற ஒர்க்கை வந்து செய்ய முடிஞ்சுது. இது வந்து இதுக்கு சொல்லலை, அதாவது நீங்கள் வந்து நமக்கு அங்கே என்ன ஒர்க்கு, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுங்கிறதுல மட்டும் நீங்கள் கிளியரிட்டி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கனால என்ன நடக்க போகுது, வெளியில் என்ன மாறி நடக்கும்னு நினைக்கிறீங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து சொல்லி வரதில்லை, இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களே அதை வந்து ஃபீல் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில் எத்தையோ ஒரு சம்பவம் சந்திக்க தான் போகிறோம், யாருக்கும் வராமல் இருக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று நம்ம மீட் அவுட் பண்ணத்தான் போகிறோம். அப்போ பண்ணும்போது அப்போ நம்ம என்ன ஆகும், இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் மற்றவங்கள விட நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக அதிலிருந்து அப்படி ஒரு பாதிப்பை இருந்தாலும் கூட கம்பேரிங் டு அதர் நீங்கள் வெகு விரைவில்
அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டு வெளிப்படுறத வர முடியும். இப்போ நம்மதில் இருக்கிறவங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா 38 வயசு தாங்க இருக்கும், நம்மதில் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு யூரினரி கம்ப்ளைண்ட்டோ ஏதோ கிட்னி ஃபெயிலியர் ஏதோ சம்திங், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறாங்க. என்கிட்ட நல்லா டிஸ்கஷன் அடிக்கடி பேசிக்கிட்டு வருவாங்க. அவர் வந்து இன்றைக்கி இறந்துடுறாரு, ரொம்ப உடம்பு வீக்காகிட்டு இருக்குதுங்கிறத சொல்லிட்டாங்க. அந்த அம்மா இறந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் பதட்டெல்லாம் ஒன்றும் வரல, ஆம்புலன்ஸுக்கு முதற்கொண்டு நான் தான் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி இருக்கிறது நான் சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க இருக்கிறது ரைட்டாக தப்பா? சரிதானே? இல்லை, அதாவது அழுதே தான் ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது. இல்லை, மொத்தமாக அவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருந்து பார்த்துட்டாங்க. ஒன்றும் பண்ண முடிய ஒன்றும் அது ரெக்கவரேஷனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத முழுமையாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் லேடியாக இருந்து அவங்க, அதாவது நாங்கள் என்ன சொல்கிறேன், இந்த புரிதல் எப்படி வேலை செய்யுதுங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அடுத்து ஆக வேண்டிய காரியங்களுக்கு சிங்கிள் லேடியாக இருந்து அத்தனை ஒர்க்கும் அவங்க பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. இதுதானே ஒருத்தருக்கு தேவையான விஷயம்? இதானே சார் தேவையான விஷயம்? இல்லை, பதட்டங்கிற பதட்டமாக கூட எடுத்துகிட்டு போட்டோம், மற்றபடி அவங்களே இண்டிவிஜுவலாக நின்று செய்கிற ஒரு தகுதிக்கு வந்துட்டு அதுக்கு மேலே ஒரு சிறப்பு மிக விஷயம் என்ன இருக்க முடியும்? இப்போ என்னால் பார்க்க முடியாது, யாரோ பாருங்கன்னு போகிறது வந்து அது யார் வேணாலும் செய்யலாம். அந்த சூழ்நிலையில் அவங்களே நின்று நிற்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம், தெளிவாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க, இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. வரவன் பூரா நீ அழுவலைங்கிறதான் நியாயமாக சொல்கிறான் சொந்தக்காரர். இப்போ அந்தம்மா அதுக்கு நான் உங்களுக்கு அன்பு இல்லை பாசம் இல்லைன்னு அர்த்தம் அப்படி கிடையாது, அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் எடுத்து பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு, வந்த சொந்தக்காரங்கள்லாம் இப்படி திருப்பி திருப்பி ரிப்பீட்டாக கேட்டு அந்த அம்மா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்த அம்மாவை கொஞ்சம் குழப்பிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு வாரம் 8-10 நாளில் ஒரு ஃபோன் பண்ணிச்சு, சார் நான் வந்து வராத அழுவச்ச கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தெளிவாக புரியுது. அதுக்கு நான் அழுவே இல்லைன்னு இல்லை, ஏதோ வந்து அந்த சூழ்நிலை கழுவுறாங்க. மற்றபடி இவங்களாம் ரொம்ப இதாகலாம் ஒன்றும் இல்லை, எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்படி என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால் நான் எதுவும் சரியில்லையான்னு எனக்கே ஒரு கில்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஒருவேளை வீட்டுக்காரர் மேலே நான் பாஸ் இல்லாமல் இருந்துட்டேனோ அப்படின்ற உணர்வு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன சொல்லணும்? நான் சொன்னேன், நீங்கள் இருக்கிறதாம்மா 100% சரி, நீங்கள் வேணால் ஒரு ஐடியா வேணால் பண்ணிக்கோங்க, சொந்தக்கார் வந்தாங்கன்னா சொல்லிவிடுங்க, ஐயா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயவு செஞ்சு இதை பற்றி பேசாதீங்க, நான் எப்படியே பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்களே முதல்ல ஒரு வரி சொல்லிட்டீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு வார்த்தை அவங்க எதிர்பார்க்குறாங்களோ தவிர உங்களுக்கு அவங்களுக்கு வேறு சொல்லுங்கிறது கூட அதெல்லாம் கூட ரெண்டாம் பட்சமான விஷயந்தான். உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் ஏதோ ஒன்று சொல்லணும், உங்களை கொஞ்சம் நேரம் அழுவு வச்சு பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் திருப்தியாக கூட இருந்திருக்குமோ ஒன்றுமோ தெரில, இவ்வளோதான் இங்கே மேட்ரு. அதனால் நீங்கள் இதுக்கு டென்ஷன் ஆகிக்காதீங்க, நீங்கள் வந்து ஒரு லாவகமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ ஹேண்டில் பண்ணிவிட்டு அதிக நேரம் சும்மா லைட்டாக ஒரு 2 வார்த்தை பேசிட்டு நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரிலாம் அதேமாதிரி இன்னொரு அம்மா வந்து தன்னுடைய பையன் வந்து யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகி இங்கே வராங்க, எக்கோ டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரே பையன் எக்கோ டெஸ்ட் எடுக்கும்போதே இறந்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக்காக மொத்தமாக எக்கோ டெஸ்ட் எடுக்கும்போதே இறந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு நல்ல, ஆனால் வெரி கிளியர் அந்த அம்மா, அதுக்கு முன்னே நல்லா கிளியர் அந்த அம்மா. ஒரு வித்தின் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு ஹேண்டில் பண்ணுற சூழ்நிலைக்கு ரெகுலருக்கு வந்துட்டாங்க, சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு 3/4 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி ஆயிடுச்சிங்க, டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட், தெரியுது எனக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு, அவங்களுடைய ஸ்டெமினாவை கேட்டு நானே மிரண்டு போயிட்டேன். என்னென்னா சிங்கிள் ஒரே பையன், இப்போ என்ன அதுக்குன்னு எனக்கு வந்து அவங்க மேலே அலுவாச்சு வருது அதெல்லாம் இருக்குதுங்க, பட்டு அதை தாண்டி என் மனசில் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இது வந்து ரொம்ப, அதுதான் இந்த புரிதலோட ஒரு ஹையஸ்ட்டு. எப்படின்னா சார், சந்தோஷமாக இருக்கும்போது எத்தனை பேர் வேணாலும் கை கொடுக்கலாம் சார், மகிழ்ச்சியாக இருக்கும்போது எத்தனை பேர் வேணாலும் கை கொடுக்கலாம், கஷ்டத்தும் போது நிற்கிறது தான் உண்மையான தேவையே இல்லையா?
நல்லா இருக்கும்போது எத்தனை பேர் உங்களுக்கு கை கொடுக்கலாம், அதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? அதனால் இந்த புரிதலை வந்து நீங்கள் வந்து எளிமையாக இருக்கிறதுனால இது பெருசாக இல்லையோன்னு நினச்சிடாதீங்க. இதுதான் அல்டிமேட். இதுக்கு மேலே ஒரு மறுபடியும் இதுக்கு மேலே இதை வந்து எங்கேயும் போய் தொலைவோ, இதை இதை விட என்ன ஏதோ இருக்குதோ அது இருக்குது. இது தயவு செஞ்சு நீங்கள் எல்லா மித்த விஷயத்தையும் கீழே போட்டுருங்க. இன்னமே கூட என்ன சொல்லணும்னா, ஆன்மீக சம்மந்தமாக எந்த ஒரு மனதை, அதாவது ஆன்மீக சம்மந்தமாக கூட சொல்ல, மனசை வந்து சரி பண்ணுறதின் பொருட்டு எந்த ஒரு பயிற்சி முயற்சியிலையும் ஈடுபட தேவையில்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் முயற்சி பண்ணுறதே கிட்டத்தட்ட சுதந்திரமாக செயல்படுகிற மன இயக்கத்துக்கு தடை செய்கிறது தான் நீங்கள் செய்கிற பயிற்சிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ என்னென்னா, சுதந்திரமாக ஒரு இயக்கம் நடக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை ஏதோ ஒரு வகையில் பிரேக் பண்ணுறது தான் நீங்கள் பயிற்சின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன வடிவம் வேணால் எடுத்துங்க, இது தானே செய்கிறோம். இயற்கையான இயக்கத்தை தடை செய்வதை தான் நம்ம ஒரு மனதின் பயிற்சின்னு சொல்லிக்கிறோம். நீங்கள் வேணால் எடுத்து எப்படி வேணாலும் பாருங்கள், பேர் அதுக்கு என்ன வேணாலும் வச்சுக்கலாம், பட் இதுதான் நடக்குது. மனதோட இயக்கத்தில் நாம் வந்து எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை, அது அதனுடைய இயக்கத்தில் தன்னிச்சையாக செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ஹையஸ்ட் புரிதல். அதை தான் ஐயா வந்து மிக எளிமையாக பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஆன்மீகமே முடிஞ்சுது. ஆன்மீகம்னு ஒன்று தனியாக இல்லை, உலகியல்னு ஒன்று இல்லை, எல்லாமே நமக்கு இருக்கிறது உடல் மனது ரெண்டை தவிர ஒன்றும் இல்லை, விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. மனசில் வர்ற உணர்வை உடல் வழியாக ஃபீலிங்காக உணரும். இதை தவிர வேறு எதாக இருக்கா? பரவச உணர்வுனாலும் அதே தான், ஒரு கோபத்தில் வர எரிச்சல் உணர்வுனாலும் அதே தான், உள்ள ஒரு டென்ஷன்னால வெளியே படபடப்பு ஏற்பட்டாலும் ஒன்று தான். பதட்டம் வந்ததுன்னா பதட்டம் படபடப்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. மனசுக்குள்ளே பதட்டம் வந்தால் கையெல்லாம் உலருது. அப்போ உடம்பு மனசு சரியாக வேலை செய்தா இல்லையா? கரெக்டு தானே? பதட்டம் படபடப்புனா உள்ள ஒரு விஷயத்துக்கு பதட்டம் ஆனவுடனே வெளியே கையெல்லாம் கடக்கட்டன்னு உதறது. அப்போ மனசு உடம்பு சரியாக தானே செய்யுது? அப்போ படபடப்பு நம்ம நிர்வாகம் பண்ணணுமா? நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. இப்போ ஒரு உதாரணம், நான் வந்து இவ்வளோலாம் நல்லா மைக் பிடிச்சி பேசுகிற தகுதி எனக்கு கிடையவே கிடையாது, அதை முதல்ல சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி மைக் எடுத்து பேசும்போது மூஞ்சி சுழிச்சாலுங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோ மோசமாக மைக் சுழிச்சாலும். நான் என்னை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜில் ஏற்றி பேச சொல்லுவாங்க, பேசி பழகிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒருத்தரை கூட எதிர்ப்புற பார்க்குற தகுதி நமக்கு கிடையாது. கைங்கன்னு எடுத்தோடனே கண்ணை முடிக்கிறது, கையெல்லாம் குபு குபுன்னு ஓத்துறோம், வார்த்தையே வராது. ஆமாம், அந்த மாதிரி தான், வார்த்தையே வராது. நம்ம சொல்ல நினச்சது ஒன்று, இங்கே வெளி வார்த்தையே வராது, ஒரே உதறலாயிடும், உள்ளங்கையெல்லாம் வேர்த்து போயிடும். எதிர்ப்பு இருக்கிறவங்க ஒருத்த முகத்தையும் பார்க்குற கெப்பாசிட்டி இருக்காது. அப்படி வந்து தடற தட தட தப்பால்னு போட்டு அப்படா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உட்காந்துருவோம். இவ்வளோ தான் என்னுடைய ஸ்பீச், இப்படி தான் இருந்துச்சு. அப்புறமேட்டு இதே தான், கத்தில் கார் ஓட்டின கதை சொன்னோம்ல, மறுபடியும் அதே தான், சேம் கதை தான். கேட்டால் இப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே வர இந்த பதட்டத்தை நான் நிர்வாகம் பண்ணணுமா, இல்லை வெளியே நான் பேச வேண்டிய விஷயத்தை கருத்தை தெரிவிக்கிறதுல கவனம் செலுத்தணுமா சொல்லுங்கள். இது அகம்புறம்னு உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ என்னாச்சு, நம்மளுடைய கருத்தை இன்னொருத்தருக்கு அவங்க நிலைக்கு எறங்கி புரிய வைக்கிற மாதிரி பேசுறது தான் சரியான பேச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். எதிரில் வந்து ஒரு குழந்தை இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் என்னவா இருக்கணும்? குழந்தை லெவலுக்கு இறங்கினா தான் குழந்தை உங்கள்கிட்ட விளையாடும். நீங்கள் ரொம்ப அறிவாளித்தனமாக ஏ இசட் பி இதெல்லாம், இந்த அங்கிளுக்கு எப்பயுமே இதே வேலை தான்ட்டு வேற பக்கம் போயிடும். புரியுதுங்களா? அவங்க எதிராளுக்கு தகுந்த நிலைக்கு நீங்கள் இறங்கி பேசினா தான் உங்ககிட்ட அவங்க பேசவே வருவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து எதிர்ப்புற தகுந்தவங்க அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நம்ம இது வந்து இந்த புரிதலுக்கு அப்புறம் தான் வந்தது. முதல்ல இருந்த நடக்கம் அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு. அப்புறம் வந்து நாலு பேர் இருந்தாலும் சரி, 40 பேர் இருந்தாலும் சரி, சென்னையில் செப்டம்பர் 2 1800 பேர் இருந்தாலும் நமக்கு ஒன்று தான், நமக்கு அதனால் ஒன்று எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு பேசிக்கிற ஒரு மைண்ட் ஸ்டேட்டு நேச்சுரலாக வந்துருச்சு. அதனால் இப்போல்லாம் வந்து கையெல்லாம் உதறதில்ல. இன்னும் ரொம்ப நாள் கொஞ்ச நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன், மைக்கு பார்த்தா தானே. சரி, இப்போ வந்து அதான் இல்லை, உங்களுக்கு முதல்ல பேசும்போது எல்லாருக்கும் அப்படித்தானே இருக்கும், அது இயற்கை தான்.
அப்போ அந்த மாதிரி இப்போ என்னென்னா, இப்போ அகம்புறமில் நம்ம காத்தால் ஒன்று பார்த்தோம், ட்ரைவிங்கு, இப்போ கா ஸ்பீச். இப்போ நீங்கள் எல்லாமே ஒரு இடத்துல பேச வேண்டியது இருக்கும், பேச வேண்டியது இருக்குமா இல்லையா? அவங்கவுங்க ப்ரொஃபஷனலாக எங்கேயோ வந்து வெளியில் போய் பேச வேண்டியது இருக்கும். நம்மகிட்ட கருத்தும் திறமையும் பிரமாதமான பாயிண்ட்டை நம்ம வச்சுருப்போம். நம்மகிட்ட இந்த பேசுகிறதுக்கான தடையினாலே நம்மளால் சரியான டெலிவரி பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயத்தை கேதர் பண்ணதை கூட உங்களால் இந்த உள்ளே இருக்கிற பதட்டம் எமோஷன்னால் நம்மளால் வெளியே சரியாக செயல்பட முடியாமல் போகுது. இதெல்லாம் தான் நம்ம சந்திக்கிற விஷயம். இப்போ அகம்புறம்ங்கிறதெல்லாம் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது சரி, இப்போ அடுத்தது வந்து என்னென்னு சொல்லணும்னா, இப்போ புரிஞ்சதுக்கு பிறகு என்னென்ன நிகழ்ந்துச்சுன்னு கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு, அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு 4-5 மணி ஒட்டுக்காக தான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்ட வாட்டி 5 மணி நானும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு 4 வீடு தள்ளி தான் இவங்க வீடு. எங்கே போனாலும் தனிச்சே கிடையாது, எங்களுக்கு பேரே இரட்டையர்கள் தான். வாழ்க வளமுடன்ல இருந்து எங்களுக்கு அப்படித்தான் பேர். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஒரு 2 வருஷமாக முழுக்க முழுக்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இப்படி பார்த்தேன், இதில் நான் இப்படி ஸ்ட்ரக் ஆனேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். 5 மணி அவர் பார்த்த ஒரு விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்படி ஒரு 2 வருஷம் 2.5 வருஷமாக எங்கள் குரூப் ஒரு 6-8 பேர், நாங்கள் 2 பேரும் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்போம். எங்கள் என்ன சொல்லுவாங்க, டேய் இவங்க என்ன காதலர்கள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் இதே பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க, வேறையே பேச மாட்டேங்கிறானுங்க, என்ன பேசுகிறானுங்கன்னு புரிஞ்சும் தொலைய மாட்டேங்குது, அவங்களுக்கு மட்டும்தான் புரியுது இப்படிங்கிற மாதிரி தான் எங்களை சொல்லுவாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்து இப்படி ஒரு சந்தேகம் வரும்போது ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம், இப்படி கிளியரேட் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் வந்து நாம் வந்து இந்த ஆன்மீக அமைப்புலாம் இருக்கும்போது இறைநிலை மெய்ப்பொருள் பரம்பொருள் எல்லாத்துலேயும் நாம் தான் புரிஞ்சதுனால நமக்கு அப்போ ஒரு என்ன ஒரு மைண்ட் ஸ்டேட் இருந்ததுன்னா, நாம் ஹையஸ்ட்டாக புரிஞ்சிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு கெத்து கர்வமே இருந்துச்சு. அதான் உண்மை. நம்ம தான் மெய்ப்பொருளே பறவெளிக்கு சுத்த வெளிக்கே போயிட்டோம், அதுக்கப்புறம் மேலே ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு ஒரு தன்மை இருந்துச்சு, அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. சரின்ட்டு இப்போ இல்லை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு முன்னே நடந்த விஷயத்தை சொல்ல வரேன். ஆமாம், பழசு. அப்போ வந்து எங்கள் வைஃப் வீட்டுக்காரமாக வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் சொல்கிறேன். கோயிலுக்கு கூப்பிடுவாங்க, என்னம்மாங்க இந்த மாதிரி. அவங்க வந்து பெருமாள் கோயிலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஏங்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படிம்பாங்க. நான் வந்து என்னம்மா நீ மெய்ப்பொருள் இறைநிலை ஊருக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன், என்னைய கோயிலுக்கு கூப்பிட்றியே, நீ இன்னும் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறத இன்னும் வந்து இன்னும் கோயிலில் போய் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறியா, அப்படியா இப்படியான்னு சொல்லி ஆரம்பிப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, கோயிலுக்கு தானே கூப்பிட்டேன், வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர், வரேன்னா வரேன்னு சொல்லு, வரலன்னா வரலன்னு சொல்லு, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய லெக்சர் கொடுக்குற அப்படிம்பாங்க. சரிண்ணா, அப்புறம் முதல்ல அப்புறம் நம்ம இருந்தாலும் என்னுடைய அறிவு களஞ்சியமாக நான் ஊற்ற முடியுமா, அப்புறம் வந்து விளக்கம், ஓ விளக்கமே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஆகி தான் கடைசியாக காத்தால் ஒரு வாக்குவாதத்து லெவலுக்கு போயிடும். போயிட்டு அப்புறம் சாயந்தரமே அதே கோயிலுக்கு போகிறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போகிறது. இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதுதான் இப்போ அடுத்தது எப்படி அதை விட கண்டுபிடிச்சங்கிறது தான் இப்போ விஷயம். இப்போ அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு, எனக்காக எத்தனையோ வேலை அவங்க செய்கிறாங்கள, சொல்லுங்கள் எத்தனை வேலை செய்கிறாங்க, அன்லிமிட், ஓகே தானே? நமக்கு அவ்வளோ வேலை செய்கிறவங்களுக்கு ஏன் நாம் ஒருக்கா கோயிலுக்கு போனால் என்ன தப்பு, தப்பா சொல்கிறாங்களா? இப்போல்லாம் என்னன்னா, அம்மா நீ எந்த கோயிலுக்கு போகலாம், நான் ரெடி. அதாவது முரண்பட்டு பல மணி நேரம் சண்டை போடுவதை விட உடன்பட்டு அரை மணி நேரம் செயல்படுவது புத்திசாலித்தனம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காது, கிடைச்சிக்கிட்டு இருக்குது, கிடைச்சிக்கு கிடைக்குமா இல்லை, இப்போ இன்றைக்கி இப்போ வரலையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல இருமா, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கல்ல, நம்பாங்க தான். இப்போ அப்படி என்னென்னா, இப்போ அடுத்தது என்னாச்சு அப்படின்னா, இப்போ கோயிலுக்கு போனால்
எத்தனை நெய் விளக்கு வாங்கணும், துளசி மாலை ஒன்றா ரெண்டா, அர்ச்சனை சீட்டு எத்தனை, இதை தானே ஒருத்தர் நம்மகிட்ட விரும்புகிறாங்க. அதை செய்யணுமா வியாக்கியானம் பேசணுமா? வியாக்கியானம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுடைய புத்தி அறிவு உங்களுக்கு, இன்னொருத்தங்களுக்கு வந்து நீங்கள் எந்த வியாக்கியானமே சொல்ல தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உதவி செஞ்சால் போதும். இது வீட்டுக்காரமாக மட்டும்தானா? நீ கூட சும்மா போனால் போதும், அவங்களே மீதியெல்லாம் கூட பண்ணிக்குவாங்க, சும்மா வந்தாலே போதும். இப்போ இந்த இதில் புரிஞ்சவாட்டி இப்போ வந்து என்னங்கிறாங்க, பரவாயில்ல இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, நீ நல்ல பொறுப்போடு இருக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு இப்போ தான் வந்திருக்கேன். ஆமாம், நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆருத்ரா தரிசனம், நான் நைட்டு இங்கேருந்து 11:30 தான் போனேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் முடிச்சுட்டு 11:30 தானே போனோம். காத்தால பார்த்தா 5:30 எழுந்து பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, நமக்கும் தூக்கம் முடிஞ்சிருச்சு. எனக்கு 5:00 மேலே 5:30 தூக்கம் வராது. குளிச்சுட்டு எங்கம்மா அப்படின்னு ஆருத்ரா தரிசனம் சொன்னாங்க. ரைட், போயிட்டு திவ்யமாக வேஷ்டிக்கிட்டு ஜாலியாக சாமி எல்லாம் நிறைவாக கும்பிட்டு வந்தாச்சு. இப்போ சாயந்தரம் வந்து நாயன்மார்களில் ஒரு சாமி வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நாயன்மார் வந்து ஒரு சில நாங்கள் கோயிலில் செஞ்சு வச்சுருக்குறோம், கொடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து குரு பூஜை இன்னைக்கு சாயந்தரம் நாங்கள், அதுக்கு 5:30 to 6:00 ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட்டு, அவ்வளோதானே. போய் சடைய நாயனாரம் அவர் அப்படியே கோயிலில் ஒரு ரவுண்ட் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு கும்பிட்டு சரி ஐட்டுக்குன்னு வந்தாச்சு. அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டியும் மெச்சூரிட்டியும் கிடச்சிருக்குது. எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக நல்லபடி பார்க்குற ஒரு மனநிலை உருவாயிருக்குது. நம் கருத்து நம்மோட சரியோ தவிர இன்னொருத்தர் மேலே திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இது அங்கே மட்டும்தானா? எல்லா இடத்துலையும். இன்னொரு சம்பவம், எங்கள் வீடு ஜாயின்ட் ஃபேமிலி, பிரதர்ஸ் 3 பேர், ஒய்ஃப் அல்லாளுக்கு அவங்க குழந்தைங்க 2 பேர், மொத்தம் வந்து 12, எங்கள் அப்பாவோட சேர்த்து 13 பேர். இந்த உட்காந்து இப்படி ஒரு வட்ட மேட்சையாக தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். மதிய நேரம் உணவு வைக்கும்போது எல்லோரும் ஜாயிண்டாக உட்காந்து சாப்பிட்றது வழக்கம். அப்போல்லாம் இதுவும் பழசு தான் சொல்கிறேன், இந்த புரிதல் ஏற்பட்ட கொஞ்ச நாளில் நடந்த நிகழ்வு. என்ன பண்ணுவேன், அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் நான் ஏகப்பட்டது சேகரித்து வச்சுருக்கோம்ல, தலைப்புறம் அறிவு சார்ந்த விஷயந்தான். என்ன பண்ணுவோம், சாப்பிடும்போது பேசக்கூடாதுங்கிற முதல் ரூலை மதிக்கிறது இல்லை, அதை தூரமாக வாரம் வச்சுட்டு சாப்பிடும்போது தான் விவாத மேடையே சாப்பிட்ற இடம் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணோன்னே என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு கருத்தை வந்து வலுவாக ஆணித்தரமாக இப்படி ஒரு பாயிண்ட்டுன்னு சப்மிட் பண்ணுவேன். அடுத்தது என்னுடைய பிரதர் வந்து அவருடைய பங்குக்கு அவர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுவார், இன்னொரு தம்பி ஒரு விஷயம், இன்னொருத்தங்க அண்ணி ஒரு விஷயம், எங்கள் அப்பா ஒரு விஷயம், ஒரு ரவுண்டு வரும். எல்லாரும் நீ 10%, எல்லாரும் 10% ஒரு ரவுண்டு வந்துடுவாங்க. சீட்டு இடத்துல மொதல் அட்டை போட்டால் எல்லாரும் போடுவாங்களா அந்த மாதிரி. அடுத்தது நீங்கள்லாம் போட்டிங்களா, இப்போ நான் அதை விட பவர் கூட்டணுமா கூட்ட வேண்டாமா, நான் வந்து 20% பண்ணுவேன். நான் 20 பண்ணோன்னே அவங்க 20, அவங்க 20, அவங்க 20, அவங்க 20, 2வது ரவுண்ட் முடிஞ்சிடும். நீங்கள்லாம் 20 வந்துட்டிங்களா, இப்போ நான் 30, நான் 30, 1, 2, 3, 4, 4வது ரவுண்ட்லேயே என்ன ஆகிடும், ஆர்கியூமெண்ட்டு உச்சத்துக்கு போயிடும், டயர்டாயிடும், அப்புறம் வந்து பேசிய புரோஜனம் இல்லடாங்கிற கண்டிஷனுக்கு முடிவாக வந்துடும். கடைசியாக வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முடிவு வரும். இப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி வந்து ஒரு நாள் இருந்தால ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முதல் ஆர்கியூமெண்ட்டை நான் வச்சுட்டு இந்த செக்ஷன் போயிட்டு வருது. 5 பேர் 6 பேரும் பேசணுன்னே அடுத்த கவுண்டர் நான் வழக்கமாக கொடுக்கறது வழக்கம், 20. இங்கே வந்து என் மனசு சொல்லிச்சு, யாராவது உன் பேச்சை கேட்குறாங்களா, எதுக்காக நிரூபிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு எனக்குள்ளே கேட்டுச்சு. ஒருத்தர் கேட்டால் சொல்லலாம், யாருக்கு நிரூபிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிச்சு. கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்ததுக்கப்புறம் வந்து பேசணுன்னே தோணலை. பேசணுன்னு தோணுன்னா நம்ம நிரூபிக்கிறதான அத்தனை வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா? எந்த வேலையுமே இல்லை. நான் ஸ்டாப் ஆகிட்டேன். ஸ்டாப் ஆகிட்டேன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ஒரு மாதிரி புரிஞ்சு போச்சு. தேவைன்னா ஒருத்தர் கேட்டால் சொல், கேட்காம நீயா ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றத ரொம்ப நல்லா புரிஞ்சு போச்சு. விட்டுட்டேன்.
பட் இன்னமும் கூட எங்கள் வீட்டில் அப்படியே தான் பேசிக்கிட்டு விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் வெறும் பார்வையாளராக மட்டும் இருந்துகிட்ருக்கேன், ஜஸ்ட்டு வெறும் வாட்சிங்காக பார்த்துட்டு அப்படியா சிரிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் அவ்வளோதான். ஆ நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்க்க. இது வந்து அப்போ வந்து அது வந்து ஒரு ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா கூட கிட்டத்தட்ட மாறிடுச்சு. அது தப்பாக சொல்ல, ஒரு என்ஜாயாக ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா மாறி போயிட்டுது இப்போ. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிறகு நமக்குள்ளே எப்படி ஃபேமிலியில் வீட்டுக்காரமாகிட்ட நம்ம குடும்ப அமைப்புலலாம் என்ன மாதிரியான விஷயத்தை நான் எப்படி பார்த்தேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரேன். இதெல்லாம் நீங்களும் உங்கள் குடும்பங்களில் வெகு விரைவில் சந்திப்பீர்கள் என்று கூறிக்கிறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலிருந்து முதல்ல வேதாத்திரி மகரிஷியில் டீப்பாக போய் பிணைப்பேராசிரியர் பொறுப்பு வந்து அந்த அந்த அது பார்த்து அறங்காவலர் ஆகி அதில் நிறையா டீப்பாக எல்லா சப்ஜெக்டும் படித்து வீட்டில் சொல்லுவேன். அவங்க ஏதோ நல்லது செய்கிறாங்க, சரி ஓகே எங்கனாலும் போயிட்டு வாங்க, நாலியார் புறமை மூணு நாள் புறமையான பேச்சு தாராளமாக போயிட்டு வாங்க, ஆசிரியர் பேச்சு தாராளமாக போயிட்டு வாங்கன்றாங்க. சரி இவன் பண்ணானா கரெக்டாக தான் பண்ணுவான், இவன் போய் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லாம் விட்டுருவாங்க. இருந்தாலும் நான் என் ஒய்ஃபுக்கு இது புரிய வைக்கணும்னு பார்ப்பேன். நான் முடியல, ஐயா வந்த விட்டு பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம வீட்டு வந்து தங்கியிருக்காங்க, ஐயாவுக்காக பல ஊருக்கெல்லாம் சுற்றி இருக்கோம், எல்லாம் போவோம் வருவோம். சரி ஒரு நல்ல மகான் இருக்காரு, நல்ல ஞானி கூட தான் இப்போ சுற்றுறாங்க, தேவையான ஹெல்ப் பண்ணணும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு இந்த புரிதல் கிடைக்கவே இல்லை. அடிக்கடி கோச்சுக்குவாங்க, அவங்க சமாதானம் பண்ணணும், இல்லை நான் கோச்சுன்னா என்ன சமாதானம் பண்ணுவாங்க, இப்படியே தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவங்க என்னென்னா அடிக்கடி அழுவாங்க, ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதை அழுதுட்டாங்கன்னா நான் வந்து அதுக்கப்புறம் தான் சமாதானத்துக்கு நான் இறங்கி வருவேன், சமாதானம் ஆகும். ஒரு தடவை என்னாச்சு, ஒரு பெரிய பிரச்சனையும் அவங்க அழுவே இல்லை, எனக்கு இல்லைடா அழுவே இல்லை அப்படின்னா ரொம்ப கோபமாக இருக்காங்க, நான் ரொம்ப வேலை என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நான் அப்புறம் பேசி பார்த்தா தான் தெரியுது என்ன சரி பண்ணுறது ஒன்றும் இல்லைங்கிறது இப்போ தாங்க எனக்கு புரியுது, எனக்கு இந்த கில்ட்டே வரல, இப்போ தான் நான் தெரிஞ்சிட்டேன். நான் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க, அதுக்காக நான் நிரூபிக்கிறதுக்காக என்ன நான் கில்ட் ஆக்கி தேவையில்ல, என்ன என்ன நான் சரி பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சோடனே எனக்கு டோட்டலாக ஐயா இப்போ என்ன சொன்னாருங்கிறது புரிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு அனுபவத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, சடனாக அழுகக்கூடியவங்க அழுகலன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓ இந்த வகையிலையும் புரிஞ்சிட்டாங்களாட்ருக்குன்ட்டு அப்புறம் ஐயாட்ட வந்து ஒரு தடவை நாங்கள் சொன்னபோது அப்படியா அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஐயா வந்து சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ஓ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் எந்தெந்த வகையில் யூஸ் ஆகுதுங்கிறத புது கோணத்தில் ஐயா பார்த்தாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வீட்டு தண்ணி வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்பயும் டேங்க் வந்து மூடி வச்சுருப்போம், வீட்டு தண்ணி வரமாக இருந்தால் திறந்து போனால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடக்கூடாது, இல்லை டேங்க் நம்பி வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பார்ப்போம். தண்ணி ரொம்ப ட்ரை ஆனதுனால அந்த டேங்கை திறந்து வச்சிட்டோம். 3 மணிக்கு தண்ணி வந்துடுது விடிகாத்தால், நாங்கள் நல்லா தூங்கிட்டோம். ஒரு காலில் 6 மணிக்கு எந்திச்சு பார்த்துருக்காங்க, டேங்க்லாம் ரொம்ப வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு ஃபுல்லாக. இது மாதிரி பல தடவை நடந்தால் டென்ஷனாகி எண்ணெயை எழுப்பி நான் எதை செஞ்சாலும் தப்பாகவே இருக்கும் உங்களுக்கு, இதை இந்த நேரத்துக்கு இதை கொடுக்குறீங்க அதை பண்ணணும், தண்ணி புளிஞ்சு வெளியே ஊற்றணும்னு சொல்லி நிறைய டென்ஷனாகி, நானும் இது செஞ்சால் தப்பாயிடுமா அது செஞ்சால் தப்பாயிடுமான்னு சொல்லி ஒரு டென்ஷனாக அந்த வேலையை செஞ்சிட்ருப்போம். எது செஞ்சாலும் அது தப்பாகவும் ஆகும், நம்ம உதவி செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை தண்ணி வந்து ஏதோ ஆயிருக்கு, நான் வழக்கமாக ஒரு 6:30 மேலே எழுந்திரிச்சு நான் வெளியே வந்து பார்த்தா தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளலாம் ஹாலுக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஐயோ இனிமேல் என்ன ஆகுமோ தெரியலன்னு கீழே பதட்டமாக போய் பார்த்தா இப்போ இவங்க அதுக்கான என்ன வேலையை செஞ்சிட்ருக்காங்க. என்ன என்னங்க உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா என்ன போட்டுத்துட்டுன்னாங்க. இல்லை இல்லை நீ முதல்ல வேலையை முடியும் ஃப்ரீயாகி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் கேட்டேன், என்னண்ணே தண்ணி வந்து வந்துருச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இன்னுமே என்ன பண்ணுங்கிற எண்ணம் தான் வருது எனக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், அதுக்காக கோபம் இதெல்லாம் ஆனது, இப்போ என்ன வந்தது வந்துருச்சு என்ன பண்ணுமோ அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இந்த புரிதல் வந்து சாதாரண புரிதலே இல்லை,
அவங்களுடைய இயல்மையே வந்து மாற்றுது. டோட்டலாக வந்து அந்த அவங்களுக்கு அந்த ஆதங்கம், முடிஞ்சு போனதை பற்றி இருக்கக்கூடிய வருத்தங்கள், இது எல்லாமே இல்லாமல் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் என்ன, இந்த சூழ்நிலை என்ன செயல் பண்ணணுங்கிறது தான் யோசனையே வருது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ என்ன பழசாவது பார்த்தீங்கன்னா, வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் சண்டேவாவது அவங்களை வெளியே கூப்பிட்டு போகணும். சண்டே தான் ஹேங் அவுட் இருக்கும், நம்ம ஐயா கூட இருப்போம், இருக்க நாம் தொழில் விட்டுட்டு இருக்கிற நேரம் சண்டே தான். ஆனால் வீட்லேயும் சமாளித்து அவங்கள எங்கேயா ஹாப்பியாக வெளியே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்த விட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போங்க எனக்கு வந்து இப்போ என்னென்னா, ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது, இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்தவங்க ஜென்ஸ் மட்டும் வந்துருக்கிறவங்க, அடுத்தது ஃபேமிலி அனுப்புங்க கண்டிப்பாக. நான் அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. எனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னா வந்து, நான் எதுக்குமே வந்து ஓவராக எமோஷன் ஆவேன். ரொம்ப வந்து டக்குன்னு உடனே சிரிச்சிருவேன், உடனே அழுதுருவேன். ரெண்டுமே வந்து ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் ஆகும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எதனாலும் வந்து ஒரு சந்தோஷம் வந்துன்னா இதுவும் போக போகிறது தானே, இதுவும் முடிய போகிறது தானே அப்படின்றது தான் முதல்ல தெரியுது. வந்து ஒரு வேலை செய்யணும், வேலையெல்லாம் வந்து பக்காவாக இதுக்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணி பண்ணுறதோ அது மாதிரிலாம் வந்து இருக்கிறது கொஞ்சம் ஐயோ இந்த வேலை இருக்குதேன்னு ஒரு பயம் இருக்கும். இப்போ வந்து அந்த பயம்லாம் 1% கூட கிடையாது. இப்போ என்ன வேலை செய்யணும், இது எப்படி போனால் எப்படி ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் அம்மா, நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி தான், அம்மா வந்து ஊருக்கு ஏதாவது போயிட்டாங்கன்னா அச்சோ 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. 2 நாள் ஆச்சுன்னா ஐயோ ஊருக்கு போயிட்டாங்களே, நம்மளால் எப்படி 2 நாள் ஹேண்டில் பண்ண முடியும், என்ன பண்ணுறது அப்படின்றது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ஊருக்கு போயிட்டாங்களா, சரி இப்போ என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து வேறு எதுவுமே வந்து ரொம்பலாம் யோசனை பண்ணி பயங்கர டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷனே இப்போ சுத்தமாக கிடையவே கிடையாது. ரொம்ப நிதானமாக எந்த வேலையினாலும் செய்கிறதுக்கு முடியுது. முதல்ல அந்த நிதானம் வந்து இந்த ஐயாவால் மட்டும்தான் வந்து எனக்கு புரிஞ்சது. நிதானங்கிறது எனக்கு எப்படி அது ஒரு வேலை செய்யணும்னா அவ்வளோ நிதானமாக, இப்போ இந்த வேலை செய்யணுமா, சரி ஓகே, எதை பற்றியுமே ஒரு யோசனையோ எந்த ஒரு பதட்டமோ கிடையவே கிடையாது. பசங்கக்கிட்ட பேசுகிறதும் சரி, பசங்கக்கிட்டலாம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கத்திக்கிட்டே கிடப்பேன், என்னடா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பேன். இப்போ வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். நமக்கு வேலையாகணும், அது என்ன மாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்படி தான் போகுது. தவிர வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் அவங்கக்கிட்ட செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கிளாரிட்டியாக இருக்கும் இல்லைங்களேன். கண்டிப்பாக நான் ஒரு புக்கு கூட படிக்கவே கிடையாது. நான் எந்த புக்குமே இப்போ புரிதலுக்கு அப்புறமும் வந்து ஒரே ஒரு புக்கு தான் இவங்க சொன்னாங்க, ஞான மலர்வு புக்கு மட்டும் நீ படிமா. நாங்கள் எனக்கு இந்த நிகழ்ந்ததுக்கப்புறம் வந்து ஞான மலர்வு புக்கு மட்டும் படிங்க. நாங்கள் அதுவும் வந்து சின்ன புக்குன்றனால எனக்கு படிக்கிறதுலாம் வரவே வராது. இப்போ வரலுமே வந்து ஐயா புக்கு எதுவுமே அதனால வந்து முழுசாக. ஆமாம், காலேஜு கூட கிடையாது. நான் இவங்க ஃபுல்லாக வந்து ஃபோனில் எல்லாத்துட்டையும் பேசுவாங்க, அது பேசுறது கேட்டுகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது இல்லாமல் வந்து என்னென்னா, இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து யார் யாரோ ஃபோன் பண்ணி எல்லாமே டவுட் கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம கூடவே இருக்குமே, நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? அதுதான் எனக்கு வந்து பெரிய கேள்வியாக இருந்ததே. அதுதான், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் கேட்குறாங்க, இவ்வளோ சந்தேகத்தை கிளியர் பண்ணுறாங்க, நமக்கு ஏன் கூடவே இருக்கும், நமக்கு ஏன் வரல? அந்த கேள்வி தான் என்னை வந்து பயங்கரமாக போட்டு எடுத்துச்சு. அதிலே கில்ட்டாகவே இருந்தேன். நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா இவங்க, நீ தப்பு தாம்மா, இது சரி பண்ணிக்கலாமா அப்படின்னா நான் ஏன் அப்படி பண்ணேன். என்னோடய கில்ட்டு தான் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே தடையாகவே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ வந்து எதுக்குமே நான் கில்ட்டே ஆகிறது இல்லை. என் மனசுக்கு நான் கரெக்ட், அவ்வளோதான், நான் கரெக்டாக பண்ணிட்டேன். அவங்க அப்படி நினைச்சாங்களே, அதுக்கு நம்ம சமாதானம் பண்ணணும், யாரையும் நிரூபிக்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஞான மலர் புக்கு ஒன்றே ஒன்று படித்தேன். அதுக்கப்புறம் இப்போ சிந்தனையும் சிந்திப்பும் சின்ன புக்கு இருக்குன்றனால அது ஒன்று படித்தேன், அவ்வளோதான். வேறு எந்த புக்குமே படிக்கவே இல்லை. மற்றபடி ஐயாவோட ஆடியோ டாக் அதெல்லாமே வந்து யூடியூப்பில் வருது. அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணேன் நான். எனக்கு அழுகாச்சே வரவே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை எப்பயுமே இவங்களை ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னா இவங்க வந்து சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு எந்த அப்போ சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, விட்டுட்டு தான் சரியாக போயிடும், இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படிம்பாங்க.
எனக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க, நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றுமே இல்லைன்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறாங்களே அப்படின்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ ஐயாவது புரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா, இவங்க சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அட இதை தான் சொல்லியிருக்கிறாங்களா, இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்களா, இதுக்காக இவ்வளோ நேரம் நம்ம வந்து இவ்வளோ நாள் என்னடா நம்ம கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு பார்த்துட்டே இருந்தோம். அவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒரே செகண்டு தான். பயங்கரமான வந்து ஒன்றுமே வந்து அது இவ்வளோதான் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் அவ்வளோ சிம்பிள். எங்கள் வீட்டு அம்மா கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் பெரும்பாலும் அந்த பசங்களோடு இருக்கிறதுனால அந்த பசங்களோட மென்டாலிட்டி தான் இருக்குது அவங்களுக்கு, நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு அகங்காரம் தானாக இயற்கையாகவே இருக்குது அவங்களுக்கு. அது இப்போ இதை வந்து நம்ம புக்கு படித்து நான் தெளிவடைஞ்சதுனால இதுக்கு வரலான்னு ஒரு ஆர்வத்தோடு வந்தேன். இப்போ அவங்க புக்கு படிக்கிற ஆர்வம்லாம் இருக்காது அவங்களுக்கு, அது அவங்களுடைய தேடுதல் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஞான முகாமுக்கு கூட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விளக்கத்தை கொடுத்தா அவங்க வந்து கலந்துக்குவாங்க அப்படின்னு. புரிதல் மூலமாக அவங்க செயல்பாட்டு மூலமாக அவங்க வந்துடணும். நீங்கள் முதல்ல வீட்டுக்காரமாக தான் அகமாக்கிருங்க. அகத்தில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் இருக்கா, எண்ணம் உணர்வு எதையும் நிர்வாகம் பண்ண தேவையில்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இயக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்றீங்க. ஃபஸ்ட்டு நான் தமாசு சொல்ல, சீரியஸாக நீங்கள் பார்க்க வேண்டியது, அகம்மா வீட்டுக்காரமாக பார்த்துட்டிங்கன்னா அவங்கள ஏதாவது நிர்வாகம் பண்ணுவீங்களா? புரியுது, அகம்னா என்ன பார்க்குறதுன்னு புரியுதில்லை. அகத்தில் வர்ற ஒரு எண்ணம் உணர்வு மாதிரி உங்கள் வீட்டுக்காரமாகவே, உங்கள் வீட்டுக்காரமாக டோட்டலையுமே நீங்கள் அகமாக பார்த்துடுறது, புறமாக பார்க்கக்கூடாது. அகமாக பார்த்துட்டிங்கன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் ரைட்டு தானே, இல்லை அவங்க டோட்டலாகவே அவங்களை முழுக்கவே நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுவீங்க. அவங்களவே வீட்டுக்காரமாகவே அகமாக ஆக்கிடணும், புறமாக பார்க்கவே கூடாது. அகமாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல ஃப்ரீ ஆகிடுவீங்க. அப்போ அவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுதல் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். நீங்கள் தலையிடலைன்னு சொன்னால் நிறையா தலையிட்டுருப்பீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் வந்து டோட்டலாக அவங்களை அகமாக பார்த்துட்ட வாட்டி அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருவீங்க. எப்படி இருந்தாலும் அவங்க ரைட்டுன்னு கொடுக்கும்போது நீங்கள் எதுவும் சொல்லனாலும் அவங்களுக்கு தெரியும். முன்னெல்லாம் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு பொழுது நீக்க லடாயாக இருக்கும், இப்போ அந்த மாதிரி இல்லைங்கிறத கொஞ்ச நாளில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணாங்கன்னா முன்ன மாதிரி இல்லை, ஏதோ இப்போ வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றம் இருக்குது. உங்கள் செயல் தான் சார் இங்கே கூட்டு வர்றதுக்கு காரணமாக இருக்குன்னா, அது உங்களுடைய செயல். நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல வேண்டாம், நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்தே தெரிஞ்சிடும்ல. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும்ல. முத மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நிதானமாக செயல்படுறாங்க, என்ன தேவையோ அதை புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு வருது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம மாறி நடந்திருக்கோம், அது தப்புன்னு எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னையிலேருந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 2-3 மாதம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை உணர்வாங்க இல்லையா? உணர்ந்து அப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் வந்து அப்புறமேட்டு இந்த மாத பத்திரிக்கைலாம் சும்மா அப்படி வாங்கி போட்டுட்டு கம்முன்னு விட்டுருங்க. எதுவுமே அதை படிக்கடின்லாம் ஒன்றும் சொல்லிடாதீங்க. யாரையாவது படின்னு சொன்னீங்க அதுதான் தகராறு. அந்த மாதிரி வேலைகளும் போயிடவே போயிடாதீங்க, அப்படியே வீட்டில் வைங்க, அவங்களாம் எடுத்து படிக்கட்டும். சும்மா அப்படி சும்மா அப்படியே ஹாலில் கிடக்கட்டும். அதான் இப்போ நீங்கள் அந்த மாதிரி இந்த சின்ன புஸ்தகம் ஒன்று ரெண்டு அப்படியே போட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ புஸ்தகத்தை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சேஞ்சு இதுவும் பார்த்துக்கிட்டு அவங்க அந்த ஆர்டிக்கல்லாம் அந்த ஜென் கதை இதெல்லாம் அப்படி ஒன்று ரெண்டு சும்மா சின்னதாக ஒரு பக்கத்துக்கு இருக்கும். இப்போ சும்மா இருக்கும்போது அவங்க என்ன தான் இது இருக்குது அப்படின்னு எடுத்து படிப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களும் யோசிப்பாங்கள்ல, அவங்களுக்குள்ளேயும் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்ல. சின்ன ஒரு தூண்டுதலுக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வழியை முதல்ல ஏற்படுத்துங்க. பிறகு அவங்களே வந்து ஏதாவது லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் தெரிஞ்சுன்னா எதுவுமே ரொம்பலாம் அப்படி இங்கே அங்கே இப்படி அதெல்லாம் எதுவும் சொல்லாது. ரொம்ப எளிமையாத்தமாக இருக்குது, நீ வேணால் வந்து வேணால் அட்டன் பண்ணுறதுனா சொல்லி நான் வேணால் கூப்பிட்டு போகிறேன். கட்டாயம்லாம் கிடையாது, உன்னுடைய விருப்பம் தாம்மா. நீங்கள் எங்கேயுமே ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு நூல் கூட இருக்கக்கூடாது, சொல்லிட்டு விட்டுருங்க. அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இடம்லாம் நீங்கள் கிளாஸுங்கிறத விட அந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, காற்றால நல்லா வாக்கிங் போகலாம், ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்குது, சாப்பாடெல்லாம் நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஒரு ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம என்ஜாய் பண்ணி இருந்துட்டு வரலாம், வாழைத்தார் கூட தொங்க விட்ருக்காங்க, எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அப்படிலாம் ஒரு ஜாலியாக இருக்குதுங்கிற மாதிரி சும்மா ஒரு சொல்லுங்களேன். போயிட்டு நல்லா பெருமைக்கு சொல்லு, நீங்கள் நடக்கிறதே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன். சும்மா ஒரு இயல்பாக சொன்னீங்கன்னா நல்லா தான் இருக்க மாட்டேங்க, நம்ம போகலான்னு ஒரு ஃபீலிங் வச்சுன்னா அப்படியே லைட்டாக கூப்பிட்டு வந்துட்டு விட்டுட்டு நீங்கள் வேறு எதுவுமே சொல்லாதீங்க. அப்புறம் தான் நாம் இங்கே சொல்லித்தரமில்ல, அப்புறம் அவங்களே 2 நாளில் பிடிச்சிருவாங்க.
அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லையே. உங்களுடைய செயல் மாற்றத்தினால தான் அவங்கள யோசிக்க வைக்கிறதும் உங்கள் கையில் இருக்குது. யார் அதிகம் புரிஞ்சுக்கிட்டது? நீங்களா அவங்களா? யார்கிட்ட மாற்றம் வரணும்? அவ்வளோதான். புரியாதவங்க தான், சரி புரிஞ்சவங்க தான், புரியாதவங்களையும் அக்செப்ட் பண்ணி கூட்டு வர வேண்டிய பொறுப்பு புரிஞ்சவங்களோட கடமை. மணி எட்டுறேன், சாப்பிட்டு வச்சுக்கலாமா? சரி, மணி எட்டாச்சு, ஒரு 9:00 சாப்பிட்டு வந்துடலாமா? இன்னும் ஒரு இன்றைக்கி ரொம்ப நேரம் என்ன நிறைய நேரம் கத்துறதுன்னு நம்ம பேசிட்டோம். இன்னும் ஒரு 1/2 hour மட்டும் ஒரு டிஸ்கஸ் முடிச்சுட்டு ஒரு 9:30 முடிச்சுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாமா? நம்ம வந்து இப்போ ஒரு 3 பேரோட அனுபவத்தை பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒருத்தர் வந்து விண்டு மில் கேள்விப்பட்டிருக்கீங்கள, விண்ட் எனர்ஜி. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு விண்டு மில்லுடைய இதை வந்து நிர்வாகம் பண்ணுறாரு, மேனேஜராக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து சிறப்பாக செயல்பட்டதுக்காக அந்த கம்பெனி வந்து அவருக்கு வந்து கோல்டு மெடல் கொடுக்குறாங்க. 120 MW ஏதோ சம்திங், ஏதோ ஒரு அளவு அந்த மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுறதுல வந்து சிறப்பாக செய்கிறாரு. ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ கரெக்டாக கன்சியூம் பண்ணுற சிறப்பாக செய்கிறாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. இவர் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாரு, போயிட்டுருக்கு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் தரோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி என்ன பண்ணுது, நீங்கள் வந்து ஒரு விண்டு மில்லை பார்த்தீங்க, நீங்கள் வந்து 10 விண்டு மில்லையுடைய ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களை தகுதியை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 விண்டு மில்லை நிர்வகிக்கிற பொறுப்பு அவருக்கு கம்பெனி கொடுக்குது. கொடுத்து அது வந்து வெளியூர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபேமிலி விட்டுட்டு வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலை முதல்ல. இதில் வெளியூருக்கு போனவுடனே இவர் வந்து ஒரு விண்டு மில்லை எப்படி உற்பத்தி பண்ணுறதுங்கிறதுல நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இவருக்கு ஃபுல்லாக இருக்குது. நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால தான் கோல்டு மெடல் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. 10 விண்டு மில்லை பார்க்கணுன்னு சொன்னவுடனே இவருக்கு வந்து அது வந்து கிட்டத்தட்ட வந்து இதை விட 10 விண்டு மில்லை நிர்வாகம் பண்ண பொறுப்புங்கும் போது இவருக்கு அதை வந்து முதல்ல வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல ஒரு தயக்கம், ஒரு பயம், படபடப்பு எல்லாம் வந்துடுது. வெளியூருங்கிறதுனால ஃபுட்டு சரியாக இல்லை. அதுக்கு மேலே வந்து இப்போ இந்த மெயிலு கம்யூனிகேஷன் டெய்லி வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற டார்கெட் எல்லாம் கொடுத்த உடனே இவர் டோட்டலாக ஒரு மாதிரி ஒர்க்லோட விட இவர் வந்து ஒர்க்லோட மைண்டில் இவர் எடுத்துகிட்ட லோடு அதிகமாகிடுச்சு. நம்மளால் ஒன்றும் சரியாக பண்ண முடியாது போல் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு மேலே இவர் பதில் சொல்ல வேண்டிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து க்வெஸ்சன் பண்ணுறாங்க. என்ன உங்களுக்கு கோல்டு மெடலிஸ்ட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் உங்கள் ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையேன்னு அவன் வரிசையாக போடுறான். போட்டோன்னே இவர் ஆஃபீஸர்ஸ்கிட்ட மேல் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி நர்வஸிங் ஆகிடுறாங்க. தூக்கம் சுத்தமாக அடி வாங்கிடுது, போயிடுச்சு. எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? அவன் வந்து உங்கள் மெயில் கம்யூனிகேஷன் கரஸ்பாண்டிங்கே சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, விடிங்கெல்லாம் 2 மணிக்கு உட்காந்து மெயில் அடிக்கிறார். ஒரே சொதப்பலாக நடக்குது, மனசில் நிம்மதி சுத்தமாக போயிடுச்சு. கம்முன்னு நம்ம ஒரு விண்டும் இல்லை நிம்மதியாக இருந்தோம், இங்கே கொண்டு வந்து போட்டு நம்மளை இப்படி போட்டு சொதப்பி எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆகி வேலையை வந்து ரிசைன் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மளால் முடியல, தகுதி அதிகம் பண்ணுறாங்கிற பேரில் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ தான் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற நிலையில் தான் அவர் என்கிட்ட பேசுகிறார். இது இந்த சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவர் வந்து கம்மியான ஆளா? அகத்தில் ஏதோ வகையில் அது எப்படி நிர்வாகம் தெரியாமல் ஒரு வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இருக்கிற நிலையில் அவரால் வந்து டோட்டலாக மென்டலி ஃபுல் டிஸ்டர்ப். ஓகே, அப்புறம் என்ன பண்ணோம்? இப்போ நாம் அவர்கிட்ட என்ன சொன்னேன், சரி ஒரு விண்டு மில்லை 120 MW மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் எப்படிலாம் வேலை வாங்கணுங்கிற, உங்களுக்கு கீழே இருக்கவங்களை வேலை வாங்குகிற டெக்னிக் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன்.
அவருக்கு தெரிஞ்சதுனால தானே ஒரு 120 MW டெய்லி உற்பத்தி பண்ணி ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க. நல்லா தெரியும் சார் அப்படின்னாரு. ஒன்று பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு 10 நிர்வாகம் பண்ண தெரியாதா அப்படின்னேன். அங்கே தான் சார் பிரச்சனை ஆகுது. இது எனக்கு நல்லா வருது, அதை நான் 10 மேனேஜரை டீல் பண்ணுறதுங்கிறது பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 விண்டுமில் இருக்குன்னா அதில் ஒரு 5 மேனேஜர் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாரு, 5 மேனேஜர் சரியாக ஒர்க் பண்ணுறவங்க யாரும் ஒர்க் பண்ணாதவங்க யாருன்னு பிரிங்க. அந்த விண்டு மில்லில் என்ன மிஸ்டேக்குனால அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாகுதுங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா உனக்கு தான் ஒரு விண்டு மில்லில் எங்கே பிரச்சனை வந்தால் உற்பத்தி கம்மியாக வருங்கிற நாலேஜும் உனக்கு தெரியும். தெரியும் இல்லையா இவருக்கு? ஏன்னா ஒன்று சிங்கிள் ஒன்று தான் தெரியும் இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணு, சரியாக பண்ணுற மேனேஜரெல்லாம் கரெக்டாக அப்ரோச் பண்ணிவிட்டு சரியில்லாத மேனேஜர் மட்டும் பர்சனலாக போய் பார்த்து அவர் என்ன மிஸ்டேக் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சி இதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா சரியாக போயிடும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கிற வரையிலும் உங்களால் அதுக்கு தீர்வு ஒருபோதும் காண முடியாது. அவர் என்ன ஆகிட்டார், பற்றி நம்மளால் நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு அவரே தன்னை மேலே முத்திரை குத்திக்கிட்டார். நிர்வாகம் பண்ண நானே வந்து என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்ட வாட்டி என்னால் எந்த வேலையும் சரியாக செய்வேன்? ஒரு வேலையும் என்னால் சரியாக செய்ய முடியாது. அதனால தான் இத்தனை சொதப்பல். அப்போ இது புரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த பிரச்சனையை தூக்கி கீழே தனியாக வெயி, ஒரு விண்டு மில்லு மாதிரி 10 மில் இருக்குது, இவ்வளோ தான் இங்கே மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. 10ல 5ஓ 6ஓ சரியாக நடக்குது, 4 தான் சரியில்லை. அந்த 4 போய் பர்சனலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக போய் பார்த்து அங்கே என்ன இஷ்யூன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வித்தின் ஒரு 3 மந்த்ஸில் நீ அதை வந்து நார்மல் 120 ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரலாமா வர முடியாதான்னு கேட்டேன். தாராளமாக கொண்டு வந்துடலாம் சார், எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படி அப்ரோச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுனார். இதை முதல்ல செஞ்சினா 10ஐயும் ஒன்றா இணைச்சி உன்னுடைய நிர்வாகம் மேல் நிர்வாகம் உங்கள்கிட்ட அதை தான் எதிர்பார்க்குது. இதுக்கு 1க்கு 120 எடுத்தினா உங்கள்கிட்ட 1200 MW மின்சாரத்தை 10 மில்ல எதிர்பார்க்குது, இவ்வளோ தான். நீ 1000 எடுத்தினா கூட அவங்க வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க, ஏன்னா 10ல 1000 எடுக்கிறதுங்கிறதே நல்ல ரிசல்ட்டான ஒரு விஷயந்தான். அப்போ அவர் என்ன இப்படி சொன்னோம்னா, எந்த இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக், ஏன்னா ஒன்று ஹேண்டில் பண்ணால் அதே மாதிரி தானே 10ம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து உங்களது எல்லாத்தையும் இன்றைக்கி என்ன ப்ரொடக்ஷன் ஆகிருக்குதுங்கிறத நைட்டே கனெக்ட் பண்ணிவிட்டு காத்தால் ரிலாக்ஸாக எஞ்சி உட்காந்து அக்குமுலேட் பண்ணி நேற்று ப்ரொடக்ஷன் இது அவன் கேட்காததுக்கு முன்னே நீ மெயில் சப்மிட் பண்ணு. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கலாம் தெரியும், மெயிலில் நீங்கள் அடிச்சிருப்பீங்க என்ன தேவையோ அவன் நம்மகிட்ட டெய்லி. இந்த வெளி வேலைங்கிறது நம்ம தினம் திருப்ப திருப்ப ஒரே மாதிரி பேட்டர்ன் தானே வேலை செய்கிறோம், என்ன வெவ்வேறு வேலையை மாறி மாறியாக செய்கிறோம், ஒரே வேலை தான். அந்த வேலையை நாம் முதல்ல தெளிவான உள்வாங்குதலை வாங்கிட்டு அதுக்கு என்ன செய்யணுங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து அப்போ தான் அந்த வேலையை நம்ம அதாவது நமக்கு அத்துப்படியாக புரியணும்னு சொல்கிறாங்களே, நமக்கு புரிகிற மாதிரி அத்துப்படியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறது தெரிய வந்துடும். அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, 10 இதுலேயே பண்ணி ஒரு 6 பேர் நல்லா செய்கிறாங்க, மீதி 4 பேரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அவங்களுக்குள்ள பர்சனல் மீட்டிங் வச்சு அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்க, ஏன்னா இவர் 1 மில்ல ஹேண்டில் பண்ண டெக்னிக் இருக்கிறதுனால இங்கே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்களையும் ரெடி பண்ணி ஒரு 6 மாதத்தில் இஸ் கெட்டிங் 1000 MW. அவருக்கு என்ன பிரச்சனை இருந்தது, என்ன சரியாச்சு, நான் எதா போய் மெகாவாட் அதிகப்படுத்தணும் நான் சொல்லுங்கள். மனசு அவருக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, தன்னை வந்து தன்னால் முடியாதுன்னு அவர் முடிவு பண்ணது தான் பிரச்சனை. இப்போ நம்ம மோடிஜி வந்து அயராமல் எவ்வளோ டயர்ட் இல்லாமல் சுற்றுறாரா சுற்றலையா அவர், அதாவது நான் வந்து அரசியலுக்கு போகல அது ரைட்டாக ராங்காங்கிறதுக்கு எடுத்துக்க வேணாம், பட் காத்தால் எழுந்திரிச்சா ராத்திரி வரும் எனர்ஜெட்டிக்காக ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருக்காரா இல்லையா, அது நல்ல வேலை கெட்ட வேலை அதை பற்றி நம்ம அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகல, அந்தாண்ட போகலை, ஒருத்தருடைய ஒர்க்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம், ஏன்னா நம்ம அரசியலுக்கு போக வேண்டாம். அப்போ வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பார்க்க முடியுது. அந்த மாதிரி நீங்கள் வேலையை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா எப்படி செய்யணுங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேலை மாதிரி தான் 10 வேலை, 10 வேலை மாதிரி தான் 100 வேலை, 100 வேலை மாதிரி தான் 1000 வேலை, எத்தனை வேலை இருந்தாலும் நமக்கு அதனால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எப்படி நீங்கள் வந்து இன்னும் டைரி போட்டு அந்த வேலையை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிரிச்சிடணும், செப்பரேட்டாக எவ்வளோ டிவைட் பண்ணுமோ அவ்வளோ டிவைட் பிரிச்சிங்கன்னா ஈஸியாக தெரியும். இப்போ ஒரு இலையில் வந்து சாப்பாடு குழம்பு பொரியல் உப்பு எல்லா ஐட்டமும் தனித்தனியாக வச்சோம்னா தான் பிரித்து வச்சிங்கன்னா தான் எதை எதோட சேர்த்து சாப்பிட்ணுன்னு தெரியும் இல்லையா, அது அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி
உங்களுடைய எக்ஸ்டர்னல் வேலைனா ஒரு வெயிட் ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. அதை வந்து பிட்டு பிட்டாக பண்ணிங்கன்னா அதோடைய வெயிட்டேஜ் என்ன ஆகிடும், ஒரு 1000 கிலோ வெயிட்டுன்னு அதிகம். அதை வந்து நல்லா பிரித்து பார்த்தா ஒரு 100 கிலோனா ஒரு 10 × 100, இன்னும் 10 கிலோவை பார்த்தா 1000 × 10 இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சிம்பிள் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்கில்லு ஏன் நம்மளால் வந்து இன்னும் மேற்கொண்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு விண்டு மில்லுக்கார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதை இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அவர் எப்படி ஆனாங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தங்களுடைய எக்ஸ்டர்னலில் வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக வந்திருக்கிறாங்க. இங்கே தருமபுரியில் ஒருத்தர் வந்து SBI இன்சூரன்ஸ் ஆஃபீஸர், அவார்டாக வாங்கி சளிச்சிக்கிட்டே இருக்கார். இத்தனை அவார்டும் இல்லை, அவ்வளோ அவார்டு வாங்கிட்டார். தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அவ்வளோ சூப்பராக நிர்வாகம், அதாவது யார்ட்டையும் சண்டெல்லாம் போகிறது கிடையாது, அவங்களுக்கு புரிய வச்சு வேலை வாங்குற கலையை அவர் அற்புதமாக ஹேண்டில் பண்ணுறார். சிம்பிளாக அவ்வளோதான். தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அவனை உற்சாகப்படுத்தி எப்படி வேலை வாங்குறதுங்கிற டெக்னிக்கில் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. நல்லபடியாக செஞ்சு இப்போ வந்து ஆல் இண்டியா லெவலில் அவர் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அளவில் வந்திருக்கிறாங்க. இப்போ சேலத்தில் தான் இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மனசோட இயக்கத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா இந்த தேவையில்லாத இடத்துல நம்ம போய் சண்டை போகிறதை மட்டும் நிப்பாட்டிட்டோன்னா, தேவையான இடத்துல நீங்கள் வந்து அறிவுக்கு பயன்படுத்துனீங்கன்னா உங்களை மாதிரி எனர்ஜெட்டிக்காக வெல்ற பர்சன்ஸ் வேறு யாருமே கிடையாது. அவ்வளோ ஒரு விஷயம். இந்த விண்டு மில் வந்து ஒரு எக்ஸ்டர்னலில் நாம் இன்னும் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த விசுவல் கம்யூனிகேஷன்னு பாடம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஒரு தம்பி என்ன பண்ணுறாரு, விசுவல் கம்யூனிகேஷன் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அல்டிமேட் எய்ம். என்ன, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு டைரக்டரோட பார்வை எப்படி இருக்கும் சொல்லுங்கள், ஒரு டைரக்டரோட பார்வை எப்படி இருக்கும், கலைநயத்தையும் கூட இந்த ஷார்ட் எப்படி வச்சா நல்லாயிருக்கும், அவருடைய ஒவ்வொரு ஒருத்தரை பார்க்குறதுமே இவர் கதாநாயகனாக பொருந்துவாரா, இவருடைய கெட்டப்புக்கு வில்லனாக இருப்பார், இந்த பொண்ணு கதாநாயகிக்கு ஷூட் ஆகும், இந்த பொண்ணு வில்லிக்கு ஷூட் ஆகும், இந்த அம்மா கேரக்டருக்கு ஷூட் ஆகும், ஒருத்தரை பார்த்தாவே அந்த டைரக்டருடைய ரோல் மோடில் போய் போய் பார்க்குற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு வராங்க. அதாவது ஒரு விஷயத்தையே தனக்குள்ளே ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் பண்ணி பண்ணி தான் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த தம்பி. என்ன ஆகுது, ஒரு தடவை நைட்டு வெளியே போய் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு வந்து படுக்கிறாங்க. விடிய விடிய தூக்கம் வரல, ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக்கு எப்படி எப்படியோ இருக்குது, தூக்கம் வரல. முடிஞ்சிருச்சு, காத்தால் எழுந்திரிச்சார், சரியாக தூங்கவே இல்லை, விடிய விடிய தூங்கலை. காத்தால் எழுந்து மறுபடியும் காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போய்ட்டு இன்றைக்கி உடனே ஐடியா மைண்ட் சொல்லுது, நேற்று மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எதுவும் சாப்பிட்றாத, நேற்று தூங்கலை, இன்றைக்கி எளிமையான ஃபுட்டு வச்சுக்கன்னு சொல்லிவிட்டு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டு படுக்கிறார். இவர் என்ன பொழுதுனிக்கு என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, விசுவல் பண்ணிகிட்டு இருக்கிறதா இவருடைய வேலை. நேற்று மாதிரி தூக்கம் வராதோன்னு விசுவல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதே மாதிரியே முத நாள் எப்படி ஒரு மாதிரி ஒரு மயக்கமாக ஒரு கிடினஸ்ஸாக இருந்துச்சோ அதே மாதிரி அன்னைக்கு இருக்குது. நேற்று சாப்பிட்டதாவது ஆயில் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு பிரச்சனை, இன்றைக்கி 2 இட்லி தானே சாப்பிட்டோம். இப்போ மைண்டு வேலை செய்தால் உடல் வேலை செய்தான். இப்போ சாப்பிட்டது 2 இட்லி, அது அந்த மாதிரி கிடினஸோ ஒரு கிருகிருப்போ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அறவே கிடையாது. அப்போது சரி சரி, இப்போ வந்து அந்த கிடினஸ் அந்த இட்லி வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. எது உருவாக்குது, அவருடைய மைண்டு உருவாக்குது. 3வது நாளும் தூக்கம் போகுது, 4வது நாளும் தூக்கம் போகுது, சாப்பிடாமல் கூட ஒரு நாள் இருந்து பார்த்துட்டாரு, அப்பையும் தூக்கம் வரல. இப்படியே பிரச்சனை ஆகி ஒரு கட்டத்தில் வந்து சரி ஹாஸ்பிட்டலில் போய் தான் செக் பண்ணணும், ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காலேஜிலேருந்து பையன் சரி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு, நீங்கள் அவரை கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவரும் வந்துட்டு உடம்பெல்லாம் டெஸ்ட் எடுத்தால் எல்லா உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபிசிக்கல் ஈஸ் எக்கோ டெஸ்ட்டு, ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமா, அதாக இருக்குமா, இதாக இருக்குமா, எதோ யோசிச்சு பார்க்குறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
தனக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, இவர் கொஞ்சம் இந்த விசுவல் நாலேஜ் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, எதை வேணாலும் இந்த நெட்டில் போட்டு ஆராய்ச்சி பண்ணி இது என்னவா சொல்லியிருக்குதுன்னு பார்க்குறது. ஒரு தலைவலின்னு வச்சுக்கிங்க, தலைவலிக்கு நெட்டில் போட்டிங்கன்னா என்ன சொல்லுவோம், கேன்சர் வரலும் கொண்டு போய் நிறுத்துவோம். ஒரு ஸ்டொமக் பெயின்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு தெரியும், நீங்கள் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் போட்டு பாருங்கள், ஒரு வாந்தியாக இருக்கும், அதுக்கு எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. சாப்பிட்டது செரிமானம் ஆகாமல் வாங்கிட்டு வந்திருக்கலாம், லூஸ் மோஷன் போயிருக்கலாம், அதுக்கு என்ன அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க, இப்படி வரலாம் அப்படி வரலாம் இப்படி. இவங்க அவங்க சொல்கிறத பார்த்தா அத்தனையுமே நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இதை படித்தீங்கன்னா ஒரு 10 படித்தா நமக்கு 6 இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மைண்டு உடனே என்ன பண்ணும், ஓ ஒரு வேளை இதுவாக இருக்குமா, ஒரு வேளை அதுவாக இருக்குமா. இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது தான் பெரிய பிரச்சனையே, தெரிஞ்சதுலேருந்து விடுபடணுங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயமே. இப்போ இந்த தம்பி இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த டாக்டர் கொடுக்குற மாத்திரை காம்பினேஷனை போடுறது, இந்த மாத்திரை எதுக்கு, இது என்னத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இவர் அந்த ரிசர்ச்சு தான் அவருக்கு பெரிய பிரச்சனையே. ஒன்றுனையுமே அதில் நெட்டில் போய் உட்காந்து என்னென்னு பார்க்குறது, இப்படியே போயிட்டே இருக்கிறார். தூக்காரவே போய் கடைசியாக அவங்க என்னங்கிறாங்க, மந்திரிச்சு தாய்த்து கட்டுறது, பேய் ஓட்டாத கண்டிஷன், பேயும் ஓட்டிட்டாங்க, போய் இந்த சவுக்கடியே ஏதோ ஒன்று அது மாதிரிலாம் ஏதோ அவங்க வீட்டில் என்னப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்யணும் இல்லையா, ஏதோ இங்கே போனால் சரியான அங்கே போனால் சரி, எலுமிச்சம்பளம் வைக்கிறது என்னென்னமோ எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படி இருந்த அப்படி அந்த தம்பி அந்த நிலையில் தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணார். என்னென்னா உனக்கு என்ன நடந்திருக்குதுன்னு உனக்கு புரியுதா தம்பி அப்படின்னு, புரியலிங்க என்னை யாருமே சரியாக புரிஞ்சிக்கவே இல்லைங்க, நான் சொல்கிறதே யாரும் கேட்க மாட்டேங்க, அவங்கவுங்க ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தவிர நான் என்ன சொல்கிறேன்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் உனக்கு வந்து பாரு இந்த எலுமிச்சு முளைச்சா சரியாயிடுங்கிறாங்க, ஒருத்தர் இது அடித்தா சரியாக போயிருங்க தவிர நான் என்னது என்னன்னே என் கம்ப்ளைண்ட்டை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சொல்லுப்பான்னு சொன்னேன், அவர் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது அவருடைய பிரச்சனை என்ன. ஒவ்வொரு விஷயத்தையும் விசுவலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எதுக்கு தேவை, வெளி உலக காரியத்துக்கு விசுவலாக பண்ணலாம், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நிகழ்வையும் நீங்கள் விசுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கும், ஹார்ட் இப்போ நல்லா செயல்பட்டுக்கிட்டு தான் நான் விசுவலாக பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன வருது, லங்ஸு சரியாக செயல்ப இங்கே வலி வந்தோடனே ஒரு வேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, இங்கே வயிற்றில் இருக்கும்போது பெப்டிக் அல்சருங்கிறான் பெப்டிக் கேன்சருங்கிறான் அப்படி நான் நினச்சேன்னு வச்சிங்க, இது எது வேணும் நினைக்கலாமில்ல, நினைக்கிறதுக்கு பஞ்சமா, நாம் என்றைக்காவது நல்லபடியாக நினச்சிருக்கோமா, நினைக்கிறது போகாமே சரியில்லாதது தான் அப்படித்தானே இருக்குது, இயல்பாக அப்படித்தானே இருக்குது. இது சம்மந்தமாக நம்ம வந்து 10th இந்த கம்ப்யூட்டரில் நெட்டில் போட்டிங்கன்னா நல்ல மாதிரி சொல்கிறது ஒரு பகுதினா சரியில்லைன்னு சொல்கிறது தான் 99%. இது எல்லாம் சேகரிக்கப்பட்ட அறிவும் நம்மளை என்ன பண்ணுதுன்னா மேலும் நம்மளை கலக்கமடைய செய்து டோட்டலாக முட்டைக்கு போட்டு கீழே குறைச்சிரு. கடைசியாக நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு லைட்டாக ஒரு வழி வந்தால் அது அந்த வழி தான் நாம்ளே நினச்சிக்கிறோம், நினைக்கிறோமா இல்லையா. இப்போ அந்த பையன்ட்ட சொன்னேன், தம்பி உன்னுடைய பிரச்சனையே வந்து நீ விசுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற பற்றியா, இனிமேல்ட்டு வந்து நீ ஒரு படம் எடுக்கிற ஷாட்டுக்கு நீ விசுவல் பண்ணுறது தப்பு இல்லை, உனக்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் நீ விசுவல் பண்ணீங்கன்னா இப்படி தான் பிரச்சனையாக போவோம், அதெல்லாம் விட்டுரு. இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து தேவையில்லாமல் இந்த மருந்து எதுக்கு அந்த மருந்து எதுக்கு, 10th போனால் ஒரு டாக்டர் உனக்கு ஓசிஇடி ஓவர் திங்கிங்னு ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்கிறான், இந்த மாதிரி இந்த சைக்காலஜி டாக்டர் போனீங்கன்னா ஒரு 10 பேர் வச்சுருக்கிறான், ஒரு 4-5 பேர் தான், அதை திருப்பி திருப்பி எதோ ஒன்று சொல்லிவிட்டானா இவன் நம்மளால் இனிமேல் இதிலிருந்து மேலவே முடியாதுன்னு இவனே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான முத்திரையை போட்டு குத்திடுறான், நாம் இதிலிருந்து எல்லாம் மேலவே முடியாது போல் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடுறான். அவன் என்ன பண்ணுறான், போனோடனே மாத்திரையும் ஒரு தூக்க மாத்திரை எல்லாமே எழுப்பு படபடப்பு தூக்கத்துக்கு இதை தவிர வேறு ஒன்றுமே மாத்திரையே கிடையாது, அவங்கக்கிட்ட மனசு சரி பண்ணுறதுக்கெல்லாம் எங்கேயுமே மெடிசினே கிடையாதுங்க, டெம்ப்ரவரி தற்காலிக நிவாரணம், அந்த மாத்திரை இருக்கிற நேரம் உங்களை ஒரு முடக்கி போட்டிருக்கோம், மாத்திரை முடிஞ்சோடனே ரெகுலர் ஆகிடும், இவ்வளோதான் விஷயம், இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த மாத்திரைகள் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து அது வந்து ஒரு சப்போர்ட் லெவலுக்கு தானே தவிர அது வந்து தீர்வு இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம முதல்ல வரணும். இந்த தேவையில்லாமல் இந்த நெட்டில் போட்டு யோசிக்கிற ஆராய்ச்சி எல்லாத்தையும் முதல்ல ட்ராப்அப் பண்ணிடணும் சொல்லிவிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னால், நீ உன் பாடம் சம்மந்தமாக உன்னுடைய தொழில் சம்மந்தமாக சிந்திக்கிறது ஆரோக்கியமான விஷயம், இப்படி தேவையில்லாத விஷயத்தை விசுவல் பண்ணினா அதுவுமே உனக்கு தகராறுதமானு சொல்லி அந்த விஷயத்தை புரிய வச்சதுக்கு பிறகு அந்த தம்பிக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ தூக்கம் வரலையா, வரலன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது, தூங்கியாகனு எதாவது கட்டாயம் இருக்கா, தூக்கமே வரலண்ணா அப்படி. நான் என்ன சொன்னேன், சரி நைட்டு வந்து நீ 8:30 மணிக்கெலாம் 7:30 7:30-8 சாப்பிட்டு 9:00 லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துரு, ஃபோனை பார்க்கக்கூடாது,
வேறு எந்த ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. திங்கிங் நடந்தால் கூட நடந்துட்டு போட்டோம், அது என்ன கூட நடந்துட்டு போட்டோம், நீ ஏன் எந்த வேலையும் செய்யாது, சும்மா படு. இன்றைக்கி இப்போ தூக்கம் வரல, நாளைக்கும் தூக்கம் வரல, மூணாவது நாள் தூக்கம் வராமல் இருக்குமா? அப்போ தூக்கத்தை கொடுக்கறது யார்? தூக்கம் இப்போ வந்தது யார்? யார் பண்ண அந்த தூக்கத்தை கொண்டு வந்தது யார்? இல்லை, இயற்கையாக அந்த தூக்கத்தை கொண்டு வந்துடுறதில்ல, உடம்பு ஏதோ ஒரு வகையில் நேச்சுரல் இயக்கம் வந்து ஈக்குலிபிரியத்துக்கு சமப்படுத்துறதுக்கு வேலையை செய்யுதா செய்யலையா? இப்போ ஃபஸ்ட்டு 4 மணி நேரம் வந்த தூக்கம் அடுத்தது என்ன ஆகும்? 5 மணி நேரமாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சம் நாளில் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைக்கு வரலாம். இது இந்த மாத்திரைக்கு வந்து 20 வருஷம் 18 வருஷம் பழகினவங்களாம் இருக்கிறாங்க. டோசேஜ் வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 50 கிராம் ஆரம்பித்து 100, 150, 200, 500 கிராம் கொண்டு போய் 500 கிராமுக்கெல்லாம் நல்லவங்களாம் நல்லா 500 கிராம் 1000 கிராம் போடுற அளவுக்குலாம் கொண்டு போய் விட்டுறாங்க. வேறு அவங்களுக்கு வேணும் கிடையாது. ஏன்னா மாத்திரை போடுறதும் ட்ரிங்க்ஸுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அது போட்டால் தான் அவங்களுடைய இதை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துடும். இப்படி தான் ஒரு அந்த தம்பிக்கு இப்படி சொன்ன வாட்டி அவர் நல்லா புரிஞ்சிக்கிட்டாங்க. புரிஞ்சிக்கிட்டதுக்கு பிறகு அந்த இந்த மாத்திரையெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஒரு மெடிசன் சாப்பிட்ருந்தாங்க. அதனால் என்ன பண்ணோம், ஒரே நாளில் டோட்டலாலாம் நிப்பாட்ட முடியல. காத்தால் 1 மாத்திரையும் நைட்டு 1 மாத்திரையும் கம்பல்சரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னென்ன உனக்கு அதிகமான பிரச்சனை காத்தாலையா நைட்டான்னு கேட்டேன். பகல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் மேனேஜிங் லெவலில் தான் இருக்குது, நைட்டு தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னாரு. பகல் மாத்திரையும் தூக்கிடு அப்படின்ட்டேன். நைட்டு மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கா, எவ்வளோ நாளைக்கு? 1 மாதத்துக்கு சாப்பிடு அப்படின்னு. சரின்னாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் வேலையை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். உடல் இயக்கத்துக்கான உடல் அசைந்தால் உறுதி பெறும், மனசு ஒன்றும் செய்ய முட்டால் மனசு நல்லாயிருக்கும். இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமே. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை இயக்கிற வேலையை செய்யணும், மனசை அது போக விட்டுட்டால் போதும். அப்புறம் அந்த தம்பி வந்து உடல் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதும் காத்தால் ஜாக்கிங் இந்த மாதிரி போயிட்டு வராங்க. மெடிசனும் வந்து பகல் மாத்திரை நிப்பாட்டியாச்சு, ராத்திரி மாத்திரை மாத்திரம் சாப்பிட்றாங்க. 1 மாதம் ஆகிடுச்சு. 1 மாதம் தம்பி ஃபோன் பண்ணுறாங்க, எப்படிப்பா இருக்கிறேன்னு, முன்னே விட பெட்டராக இருக்கிறேன் அப்படின்னாரு. 2 மாத்திரையில் 1 மாத்திரை நிறுத்தி எப்படி பெட்டராக இருப்ப அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்கேன்னாரு. சரி, இப்போ இந்த மாதத்துலேருந்து என்ன பண்ணுறேன், அந்த 1 மாத்திரையை 4 கட் பண்ணு அப்படின்னு. 4 கட் பண்ணி 4 ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கோ, இந்த மாதிரி 2 மாதத்துக்கு சாப்பிடு அப்படின்னு. அப்போ எப்போ 1 மாத்திரையை 4 ஒரு பகுதியாக சாப்பிட சொல்கிறோம், புரியுதுங்களா? 50 mg 12.5 mg எடுத்துக்கிற மாதிரி பண்ணிட்டோம். 2 மாதம் ஆகிடுச்சு சார், 2 மாதம் ஆகிடுச்சுன்னாரு. உடம்புலாம் இப்போ முன்னைக்கினாவே நல்லாயிருக்கு சார், ஃபஸ்ட்டோட பெஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்றார். வெரி குட். என்ன சொல்கிறேன், 1 மாதிரியை 8 பிரிய அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப நாள் பழக்கம் இல்லையா, அது வந்து நம்ம உடனே சடனாக நிப்பாட்டினோம்னா அதுக்கு எதிராக தான் போகும். சரி 8 கட் பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி 3 மாதத்துக்கு எடு, 1 மாத்திரையை 8 நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ இது வந்து ஒரு 3 மாதத்துக்கு அவர் எடுக்கும்போதே இந்த மாத்திரையால் உனக்கு தூக்கம் வரலன்னு உனக்கு தெரியுதா தெரியலையான்னு கேட்டேன். 1 மாத்திரை போட்டு தூக்கம் வராத நீ இந்த 1/8 பகுதியில் தூங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இது வந்து உன் மன பிராந்தியா என்னவோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான், மற்றபடி இதில் ஒன்றுமே கிடையாது தம்பி அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டார். அப்போ வந்து என்ன சொன்னேன், உடனே இப்போ வந்து இனிமேல்ட்டு இந்த 1/8 பகுதி கூட வேணாம்னு தீவிரமாக முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணால் என்ன ஆகும், அன்னைக்கு தூக்கம் வராது, இன்றைக்கி மாத்திரை போடல, நீ தூங்க மாட்டேன்னு நினைப்பேன். ஒரு 10 மாத்திரை ஸ்டாக் வச்சு 8 பிரித்து வச்சுக்க, நீ அதை பற்றியே மறந்துடு. இன்றைக்கி தூக்கம் வரலையா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, உன் திருப்திக்கு ஒன்று 1/8 போட்டுட்டு படுத்துவங்க, உனக்கு ஒன்றுமே இன்னைக்கு அதை பற்றி ஞாபகமே இல்லாமல் தூங்கிட்டியா, ஓகே, ரொம்ப அதில் சீரியஸாக எடுக்காத, மாத்திரையே தொடமாட்டேன் அப்படின்னு தீவிரத்தனம் வேண்டாம், விட்டுரு. அதாவது அது போக்கில் விட்டுரு. கொஞ்ச நாளில் அந்த மாத்திரை சாப்பிட்ணுங்கிற உணர்வே உனக்கு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாள் அது டோட்டலாக ஃபேட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். அதில் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. அவர் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியுமா? நம்மளில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி மெடிசன் போட்டுக்கிட்டுருக்குறோம். இங்கிலீஷ் மெடிசனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, தேவையில்லாத கெமிக்கல் தான். அதை நம்ம வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணிக்கலாங்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உங்களுடைய அணுகுமுறையில் நீங்கள் செல்ஃபாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் இது. இதை எடுத்திங்கன்னா அந்த மாதிரி ரிசல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இதே மாதிரி தான் அதான்
ஆமாம், நாம் பேசுகிறது பூராமே சைக்காலஜிக்கல் தீர்வை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். இல்லை நம்ம நம்ம நம்மளது இங்கே பேசுகிறது அத்தனையுமே ஃபிசிக்கல் மேட்டருக்கு நான் வரவே இல்லை, பியூர்லி மைண்ட் அண்ட் சைக்காலஜி. அதை பற்றி அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ஷன் பண்ணணுங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பேசுகிற அத்தனை சப்ஜெக்ட்டுமே தவிர ஃபிசிக்கலில் பற்றி நம்ம எக்ஸ்பர்ட்டோ அதை பற்றி நம்ம இங்கே வரவே இல்லை. ஃபிசிக்கல் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று சூட் ஆகும், யாருக்கு எது சூட் ஆகுதோ அதை அவங்களும் செஞ்சுக்கிட்டோம். ஒருத்தருக்கு எக்ஸசைஸ் செய்யலாம், ஒருத்தருக்கு பிராணாயாமம் செய்யலாம், ஒருத்தருக்கு ஜாக்கிங் செய்யலாம், ஒருத்தர் ஜிம்முக்கு போகலாம், ஒருத்தர் ட்ரெக்கிங் போகலாம், அது அவங்களுடைய சொந்த விஷயம். எது செட் ஆகுதோ அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டோம், அது அவங்களுடைய நேச்சர், எது பிடிக்குதோ அவங்க செஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஏதோ ஒரு பயிற்சி செய்ய வேண்டியது மஸ்ட், அவ்வளோதான். வாக்கிங் போனால் கூட ஓகே. இப்போ அடுத்தது இன்னொரு சென்னையில் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் வந்து இந்த பகவத் பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பயமும் விடுதலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறோம், அதை படித்து பாருங்கள். அதனுடைய பொருள் அதாவது என்னென்னா அந்த சப்ஜெக்ட் சொல்லிடுறோம் உங்களுக்கு கொஞ்சம் புரியும், அதை ஒன்று சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு டீ கடைக்காரரு, அவருக்கு வந்து சின்ன வயசில் ஒரு பாம்பு வந்து கடித்து இறந்து போயிட்ட ஒரு நிகழ்வை சந்திக்கிறாங்க. அப்போருந்து அவருக்குள்ளே வந்து பாம்பை பற்றி ஒரு இனம் புரியாத பயம் அவருக்குள்ளே இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, அடுத்த செய்தி படிக்கிறாங்க, உணவுப் பொருளில் விஷம்னு சொல்லி படிக்கிறாங்க. இந்த கெமிக்கல் மேலே காய்கறி மேலே அடிக்கல ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து கேன்சர் வந்துடும், அதுதாகிடும் இதாகிடும் படிக்கிறாங்க. வெங்காயம் பார்த்தாக்கா வெங்காயமே கேன்சர் செல்லு மாதிரி தெரிகிற மாதிரி அவர் மைண்டில் தெரியுது. இப்படி வந்து எல்லாமே ஒரு மாதிரி ஆகி தண்ணியில் வந்து ஏகப்பட்ட கிருமி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணியில் எய்ட்ஸ் கிருமி இருக்குன்னு அவராக நினச்சிக்கிறார். அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்படியே அந்த அந்த பய உணர்வுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமையே இதே சப்ஜெக்டோடைய வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் நிர்வாகம் பண்ண முடியலன்னு சொல்லி சைக்காட்டிக் டாக்டர்கிட்ட போகிறாங்க. காத்தால 2 மாத்திரை, சாயந்தரம் 4 மாத்திரை, சாப்பிடாமல் அவங்க வாழ்க்கை ஓடலை. இதில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தவர் 20 வருஷமாக மெடிசன் கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. டீ கடை தான், டீ கடை வச்சுருக்குறாங்க. காத்தால எஞ்சி போய் டீ ஆற்ற நிறுத்தினாருன்னா நைட்டு முடிச்சுட்டு வந்து இதுக்கு அவ்வளோ ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க்கு, அதுக்கு மீறியும் தூக்கம் வராது அந்த அளவுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ். மாத்திரை போடுவார், இப்படியே போயிட்டுருக்கு. இதில் ஆனாலும் அவருக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு தேடுதலும் உண்டு அந்த டீ கடைக்காருக்கு. அவ்வளோ இருந்த சூழ்நிலையிலையும் ஏதேதோ புக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு வழியாக ஐயாவோட ஞான விடுதலையை படிக்கிறாங்க. இன்னதுன்னு என்னன்னு சொல்ல தெரியல, ஆனால் இனம் புரியாத ஒரு ரிலாக்ஸேஷன் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை சொல்ல தெரியல அவருக்கு என்னன்னு. மற்றபடி வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு வெயிட்டேஜ் உள்ளே இவ்வளோ நாள் தூக்கிக்கிட்டு இருந்த சுமையை கீழே இறக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஒரே புக்கை தான் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க. படித்தோடனே அது டோட்டலாக எப்படின்னு அவருக்கு தெரியல, ஆனால் அவருக்கு உள்ள அது வந்து வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை படிக்கிறாங்க, மெடிசனும் போயிட்டுருக்குது. அப்புறமேட்டு தான் முதல்ல வந்து என்கிட்ட காண்டாக்டுக்கு வராங்க. பேசிட்டு இது மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு சம்பவத்தை கேட்டால் மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். அவங்க குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்கன்னா சின்ன குழந்தைங்க இல்லை, காலேஜ் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பொண்ணு போய் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த தலவாணிக்கு அடியில் பாம்பு சுற்றி படுத்துருக்கிறதா இவர் நினச்சிக்குவார், பாம்புலாம் அங்கே இருக்காது. இவரால் வந்து தூங்குறவங்கள நிம்மதியாக உடவும் முடியாது. தலவாணியை தூக்கி பாம்பு இல்லைங்கிறதை இவர் ரிசீவ் பண்ணிவிட்டு தான் அந்த தலவாணிக்கலை வச்சுட்டு படுத்துக்கு வரோம். இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, விடியறதுக்குள்ள 2-3 தடவை. அப்புறம் என்ன கொண்டு வரோம், இந்த அந்த அம்மா கஷ்டப்பட்டு தண்ணி பாத்திரத்தெல்லாம் பிடிச்சி வைக்கணும், இவர் பார்வைக்கு இந்த தண்ணியில் கிருமி இருக்குது அப்படின்னா எடுத்துக்கொண்டு போய் பாத்திரம் ஊற்றிட்டு வரோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பாட்டில் இருக்கிற வெங்காயம் வந்து பீங்கான் மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுமோ, அது உள்ளே போய் குடலெல்லாம் கிழித்து ஏதோ ஆகிறதா அவர் ஒரு அவரை நினச்சிக்குவார். இப்படி வந்து நிறைய நிகழ்வு, அதாவது அவருடைய மனநிலை இப்படி இருக்குது. இந்த நிலையில் தான் ஒரு மாத்திரையும் எடுத்துக்கிட்டு வராங்க, இந்த புக்கையும் படிக்கிறாங்க. தொடர்ந்து நம்மகிட்ட டிஸ்கஷன் கவுன்சிலிங்னா எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் வந்து இப்படி செய்கிறத தப்பாகவே முதல்ல நினைக்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க, உங்களால் உங்கள் அறிவுக்கு தெரியுது
பாம்பு இருக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தான் நான், எனக்கும் நல்லா தெரியும், ஆனால் என்னால் எடுத்து பார்க்காம இருக்கவே முடியலன்றார். அப்போ அவர் தப்பா சொல்லுங்கள், தப்பா அவர் இந்த தண்ணியில் எதுவும் இருக்காதுங்கிறதுலாம் எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் கீழே ஊற்றாமல் இருக்க முடியலன்னார். சந்தோஷமாக தூக்கிப்பார், சந்தோஷமாக கீழே ஊற்றாத, நீ தப்புன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சுன்னா அந்த விஷயத்துக்கு வந்து அவர் வந்து சுதந்திரம் கொடுத்துட்டார். அது எப்படி நடந்தாலும் ஓகேன்னு பாஸ் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சு, அந்த வீட்டில் இருக்கவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க சொல்லுங்கள், வேறு வழி கிடையாது, இவ்வளோ தான் இருக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னா அந்த எடுத்து எடுத்து பார்க்குறதுனுடைய அளவு வந்து நாலு தடவை வந்து ரெண்டு தடவையாக குறையுது, ரெண்டு தடவை ஒரு தடவை ஆகுது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாளாகும், ஒரு நாளில் நிகழ்ந்த நிகழ்வு அல்ல, 20 வருஷம் அழுத்த பதிவு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறக்குது. என்னன்னா அது டிடிஐ அந்த வேலை செஞ்சார்ல, அப்போ வந்து மாத்திரம் வந்து அதிகமாயிட்டு போச்சு. அதாவது தான் வந்து ஒரு தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்கிற ஒரு கில்ட்டு குற்ற உணர்வு இருக்கு இல்லையா? தலைவாணி போய் தூக்கி பார்க்கறது, ஒரு தடவை தூக்கி பார்க்கறதோட அது முடிகிறது இல்லை, அது போய் ரெண்டு மூணு தடவை பார்க்கறது அவருக்கே தெரியுது இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி தூக்கி பார்க்காம படுத்தா நிம்மதியாக தூங்க முடியல. நமக்கு தெரியும் நாம தான் வீட்டை பூட்டிட்டு வந்திருப்போம், இருந்தாலும் என்னென்னா கடைசி நேரத்தில் போய் ஒரு கெழுத்து பார்த்துட்டு வருவோம். எல்லாத்துட்டையுமே இருக்குது, அவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, எல்லாத்துட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். பூட்டு பூட்டிருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் கதவை திறந்து லைட்டை போட்டு ஒரு கழுத்து பார்த்துட்டு ஓ அவனுக்கு படுத்தாலும் தூக்கம் வருது இல்லை, நம்ம ஒரு தடவை முடிக்கிறோம். அவர் இந்த தலைவாணியை தூக்கி பார்க்குறத விடியறதுக்குள்ளார் நாலு தடவை பண்ணுறாரு, தூங்குறவங்களுக்கு தூக்கம் கிடும், எல்லா குடத்து தண்ணியும் கீழே ஊற்றிடுறாரு. ஆனால் இது தப்பு பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணுறாரு, இப்படி இருக்கிறனே இப்படி இருக்கிறனேன்னு குற்ற உணர்ச்சி இருக்குது அவருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் அவரால் இருக்க முடியல. அப்புறம் மாத்திரையினுடைய அளவு அதிகமாகுது. இந்த கண்டிஷனில் தான் பேசும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ சந்தோஷமாக தலைவனை தூக்கிப்பாரு, அதுக்காக வருத்தப்படாத, கில்ட்டி இல்லாமல் அந்த வேலையை செய், கில்ட்டி இல்லாமல் விருப்பத்தோட வில்ஃபுல்லாகவே குடத்தண்ணியை அழகாக ரசித்து ஊற்று. தலைவாணி தூங்கினாலும் பரவாயில்ல, நல்லா தூக்கி பாம்பு இல்லையா நல்லா பார்த்துட்டு அப்படி சொன்னே என்ன ஆச்சுன்னா, தப்பு இல்லையான்னு கேட்குறாரு. உண்மையிலே தப்பு இல்லை, நீங்கள் வில்ஃபுல்லாக செய்யுங்க, இதில் குற்றமே குற்றம் வச்சு உங்களுக்கு வேணான்னு சொன்னோடனே சரி வில்ஃபுல்லாக செய்ய ஆரம்பிச்சோன்னு அதனுடைய தேவை இல்லாமல் நாளுக்கு நாள் போகுது. அது அலோவ் பண்ணுறோம் நம்ம முதல்ல வந்து. பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனோவியாதி இருக்கிறவங்க தனக்கு மனோவியாதி இருக்குதுங்கிறதவங்களை ஒத்துக்கணும். சில பேர் அதை மறைப்பாங்க, ஒத்துக்காததுனாலேயே அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். இருக்கிறத இருக்கிறவாறு ஒத்துக்கிட்டு அதை வில்ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதனுடைய தேவை குறையும். அவருக்கு நடந்தது அதுதான், நீங்கள் ரசித்து நீங்கள் வந்து தப்பே இல்லை வில்ஃபுல்லாகவே செய்யுங்கன்னு சொன்னோடனே, சரி தப்பு இல்லை நாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டோம்ல, அவர் வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சோடனே என்ன ஆச்சுன்னா, ஒரே மாதத்தில் நாலு தடவை தலைவாணி தூக்கிப்பட்டதோட எண்ணிக்கை ரெண்டாம் மாறிச்சு. அப்புறம் மருந்தை நிறுத்துங்க அப்படின்னா என்னாச்சுன்னா, பயங்கர எஃபெக்ட் அதிகமாகிடுச்சு, தூக்கம்லாம் போகிறது, டென்ஷன் ஆகுது, எல்லாம் அதிகமாச்சு. இதெல்லாம் அவுட் கோயிங் சொன்னோம் அப்படி இல்லை, அதே விஷயம் சொல்லி அப்படி நீ இவ்வளோ நேரம் மாத்திரை போட்டு உள்ளே அமைக்கி வச்சுருக்கீங்க, வெளியே வரத்தான் செய்யும், அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்றுக்குங்கன்னொடனே அவர் உண்மையிலே நம்ம வார்த்தைக்கெல்லாம் மரியாதை கொடுத்து அவர் வந்து இருந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டாரு. என்னன்னா 6 மாதம் ஆச்சு சார், 6 மாதமாக ஃபோனில் பேசி பேசுனதை ஒரு 10 பக்கத்தில் அந்த புக்கில் இருக்குது, அந்த கான்வர்சேஷன் அப்படியே இருக்குது. 6 மாதத்தையும் போட முடியாது. எது எதெல்லாம் முக்கியமான தருணத்தை முக்கியமான திருப்பத்தை கொடுத்துச்சோ அதெல்லாம் கரெக்டாக வடிவமைச்சு நாங்கள் அந்த பகவத்பாதைன்னு புக் இருக்குன்னு சொன்னல, 3 ஆண்டு தொகுப்பு ஞானப்பெட்டகம், அதில் பயமும் விடுதலையும்ங்கிற டைட்டிலில் அந்த கான்வர்சேஷன் கொடுத்துருக்கோம். அவர் 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டவரை 6 மாதத்தில் மருந்து மாத்திரையை நிறுத்திட்டார். ஒரு மிராக்கல் இது. எங்கேயுமே மருந்து மாத்திரைய பவர் தான் கூட்டிகிட்டு போகுமே தவிர குறையவே குறையாது, ஆனால் இவர் மருந்து மாத்திரையே நிறுத்திட்டார். ஒரு டீ கடைக்காரர் தான் இப்போ ரொம்ப இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, ஐயா தான் என் தெய்வங்கிற அளவுக்கு இப்போ அவர் இருக்கிறார். இந்த பகவத்பவன் ஓப்பனிங்க்கு வந்தார் அவர், வந்துட்டு இதோ உருவா பணம் கொடுத்துட்டு போனார். நான் சொன்னேன், நான் இது வந்து ஃபவுண்டர் ஆகிறேன்னாரு, நான் இதனுடைய ஃபவுண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு 20,000 கொடுக்குறேன். நான் என்ன சொன்னால், இந்த வீட்டில் நீ புரிஞ்சுக்கிட்டீங்க, இது நம்ம வீடு,
நீங்கள் டீ கடை வச்சு நடத்துகிறீங்க, நம்ம யார்ட்டையும் சிரமப்பட்டு யார்ட்டையுமே வாங்குறதில்ல. அவங்க வசதியாக இருந்து கொடுத்தாதான் எங்களுக்கு சந்தோஷம், கஷ்டப்பட்டு யாரும் கொடுக்க வேணாம். நீங்கள் எப்போனாலும் இது உங்கள் வீடு வந்துட்டு போங்கன்னு சொன்னோம். அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் வந்து மருந்து மாத்திரை மாதம் 3000 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்ருக்குறேன், இப்போ நிறுத்திட்டேன். இதுவே எனக்கு வருஷத்துக்கு 36000 வருது, 20000 கொடுக்குறதுல எனக்கு என்ன இருக்குது? என் விஷயத்தை நீங்கள் எழுதி மேகசினில் போடுங்க, எனக்கு கொடுக்கலனா எனக்கு அதை விட பெரிய பாதிப்பு இருக்கும். கொடுத்துனா தான் மனசு திருப்தியாக இருக்கும். இதை வாங்கிக்கேன்னு கம்பல் பண்ணி கொடுத்ததுனால வாங்கிக்கிட்டோம். எனக்கு அது எப்படி தெரிஞ்சுன்னா, பல பேர் எவ்வளவோ கொடுத்துருந்தாலும் அதனுடைய அது ரொம்ப பொக்கிசமாக எனக்கு தெரிஞ்சு. எந்த நிலையிலிருந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. அது அது வந்து ரொம்ப எனக்கு வந்து மகிழ்ச்சியாகவும் பொக்கிசமாகவும் இருந்துச்சு. இன்றைக்கும் நம்ம அவர்கிட்ட ஃபோனில் அவர் ஃபோன்லாம் பேசி 2 வருஷம் கழித்து தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம், நேர்லேயே பார்க்குறோம். ஃபோனில் பேசுன்னு செப்டம்பர் மாதம் தான் நான் தான் டீ கடை வெங்கடேசன்னாரு. எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக எங்களுக்கு இருந்துச்சு அவரை பார்த்ததில். அப்படி வந்து இந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது இதனுடைய தீரியம் வந்து ரொம்ப அபரீதமாக இருக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளாக ஐயா சொல்லிட்டார், ஐயா கிடைச்சதுக்கு நாமெல்லாம் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும், மிகப்பெரிய விடுதலைக்கான வழியை இப்போ காட்டி கொடுத்துருக்காரு. நாம் இதை தவிர வேறு எது இல்லைங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஏன்னா இதனுடைய பொக்கிசத்தை தெரிஞ்சிட்டீங்கன்னா தான் நம்ம வந்து இதை இதனுடைய உயர்வு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல்னு புரிஞ்சிட்டா போதும். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், 20 வருஷமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டவர் வந்து விட்டுருக்காருன்னா அது எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் கண்கூடாக பார்த்தது. அதனால தான் வந்து இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அவங்க மூலமாக பல பேர்த்துக்கு போச்சுன்னா ஒரு இந்த சமுதாயம் நல்லா மாற்றடையும். அதுக்கு பொண்ணு இல்லை, இப்போ இங்கே வரவங்க நீங்கள் வந்து ஒரு பெனிஃபிட் ஆனீங்கன்னா நீங்கள் 4 பேர் சொல்லுவீங்க. இது வேறு என்ன நம்ம நல்லது செஞ்சிட முடியும் இதை விட சமுதாயத்துக்கு? இங்கே மெயின் விஷயம் என்னென்னா, கில்ட்டி தான் நம்ம மனதை வந்து பாதிக்கவே செய்யுது. இதுதான் ரீஃபீடிங் ஆகுது. எதை ஒன்று நினச்சி இது தப்பு பண்ணிட்டோம் இது தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நினைக்கும் போதே உள்ளே ரீஃபீடிங் ஆகிட்டுருக்கு. மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவர்களும் மறக்கவே முடியாது. மறதி என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாம், மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறவர்களும் ஞாபகம் அதிகமாகும், நினைவு அதிகமாகும். அதுதான் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்கே. அது வியாதி உடம்பு தன்னைத்தனே சரி பண்ண தான் முயற்சி பண்ணுது. இவர் வந்து இது குற்றம் சொல்லி உள்ளே தள்ளிட்டுருக்கார். அவர் குற்றம் இல்லாமல் செய்யுங்க, இதில் ஒன்றும் தப்பு இல்லை. தலைவாணி தூக்கி பார்க்குறதோ தண்ணி கீழே கொட்டுறதோ தப்பு இல்லை. திருப்தி தான் முக்கியங்கிறத வலியுறுத்தின வாட்டி அவர் ஃப்ரீ ஆகிட்டாங்க. ஆமாம். இதே மாதிரி இன்னொரு ஆர்டிக்கல் இருக்குதுங்க, வேலையும் வெறுமையும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது மயிலாடுதுறையை சேர்ந்தவருக்கு ஒரு இந்த பிரச்சனை. அவருதும் ஒரு 4-5 மாதம் பேசி சரியானது. இல்லை சும்மா அந்த புக்கு இங்கே தான் இருக்குது. மேலே பின்னாடி இருக்கிறது. இந்த வேலையும் வெறுமையுங்கிற புக்கை வந்து சொன்னதே சொன்ன மாதிரி வரும். 4-5 பக்கம் இந்த புக்கு தாங்கய்யா. இது வந்து இந்த 3 ஆண்டு பகவத் பாதை தொகுப்புங்க. இதில் வந்து பின்னாடி வந்து ஐயாவோட ஆர்டிகல் ஃபுல்லாக இருக்குது. 3 ஆண்டு தொகுப்பு இருக்குது இதில். ஜென் கதை இதுக்கு வந்து முன்னுரை வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா, இவர் புவியரசு எழுதியிருப்பார். இதுக்கும் எழுதியிருக்காரு. இதில் பின்னாடி லாஸ்ட்ல இருந்ததெல்லாமே இருக்கும். இதெல்லாம் ஒரு சில உதாரணம். இது மாதிரி ரெகுலர் லைஃப்லேயே வந்துட்டு இருக்கு. சரி, இப்போ நாம் வந்து முடிவுக்கு வந்துடலாம். 10:15 வந்துட்டோம். நாளைக்கு வந்து கில்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது போக தீய பழக்கங்களிலிருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். நாளைக்கு அந்த செக்ஷன் கொஞ்சம், ஏன்னா இப்போ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட்டு வந்தால் தான் புரியுங்கிறதுனால தான் அதை இன்றைக்கி எடுக்கல, நாளைக்கு அதை எடுக்கலான்னு இருக்கேன். தீய பழக்கங்கள்லேருந்து விடுபடுவது எப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பேசுகிறோம். சரிங்களா?